சிற்றங்கலம் ஏகம்பத்துறையந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவனாய் போற்றி ஏகம்பணியை ஆள்பவனே இமையோர்க்கு இறங்கி போகம் பண்ணாலும் கொடுக்கின்ற நாயக பொங்கும் ஐவாய் நாகம் பொன்னாரம் எனப் பொலிவுற்று நல் நீரணியும் பொங்கும் ஐவாய் நாகம் பொன்னாரம் எனப் பொலிவுற்று நல் நீரணியும் ஆகம் பொன்மாமலை ஒப்பவனே ஆகம் பொன்மாமலை ஒப்பவனே என்பன் ஆதரித்தே திருச்சிற்றம்பலம் தென்னாளுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணாரமுதக் கடலே போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி தைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருவிடிகளை நான் மனமணிமேகலால் வணங்கிக் கொள்கின்ற அன்பிற்கினிய சிவனைய செல்வர்களே, தாய்மார்களே, என்னுடைய மாணவச் செல்வங்களே, உங்கள் அனைவருக்குடைய மனங்கனிந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். வள்ளுவப் பெருந்தகனுடைய திருக்குறள் என்ற அரிய நூலை சிறந்த உரையாக இருக்கின்ற பரிமையாளர் உரையோடு நாம் சிந்திப்பதற்கு திருவருளும் ஒருவர் மக்கள் கூட்டியிருக்கிறது. சீவனேற்றம் என்ற அதிகாரத்தில் மூன்று குரல் பார்த்திருக்கிறோம். நேற்று கூட ரெண்டு குரல் தான் பார்த்த ஞாபகம். மூன்று நான்காவது குரல் இன்னைக்கு பார்க்கணும். அந்த நான்காவது குரல் அதுல சைவ சித்தாந்தம் படிக்கிறதுனால அந்த குரல்ல ஒரு சைவ சித்தாந்த கருத்தை உள்ளே வைக்கிறார். அது தெரியாம வைக்கிறார். மறந்தும் பிறங்கேடு சூடற்க சூழின் அரஞ்சூடும் சூழ்ந்தவன் கேடு என்று சொல்ற. அந்த மறந்தும் வருது இல்லையா, அந்த மறத்தல் என்பது உயிருக்கு இயற்கை. நம்முடைய சித்தாந்தத்துல உயிருடைய இயற்கையாக சொல்லுகிற பொழுது, அதனுடைய குணமாக சொல்ற பொழுது அது அறிவுடையது அன்புடையதுன்னு சொல்றோம். உயிர் அறியும் இயல்பிற்று இலக்கண உரையாசிரியர்கள் உயிர் அறியும் இயல்பிற்று என்றால் இயல்பு என்றால் இலக்கணம் அர்த்தம். உயிருக்கு எது இலக்கணம் என்றால் அறிகின்ற ஒரு தன்மை. அதுக்கப்புறம் நாம தானே அறிகிறதா துணையோடு அறிகிறதா என்பது அடுத்த விஷயம். அறிகின்றது அறிகின்ற அறிவாற்றல் அதற்கு உண்டு, அறியும் ஆற்றல் உண்டு. அதற்கடுத்து அன்பு ஆற்றல் அன்பு அதுவும் இருக்கிறது. இல்ல என்ன பிரச்சனைனா, அறியும் ஆற்றல் என்று சொல்ற பொழுது விட்டு விட்டு அறிதல் என்று ஒரு வார்த்தையை சொல்வாங்க சைவ சித்தாந்தத்தில். விட்டு விட்டு அறிதல் என்பார்கள். அது எது போல என்றால், ஒரு பாத்திரத்திலிருந்து இன்னொரு பாத்திரத்திற்கு தண்ணீரை மாற்றி ஊற்றுறோம் இல்லையா, ஊற்றுகிற பொழுது அது தாரையாக விழவில்லை, துளி துளியாக விழுதான். அதனுடைய இயல்பு தண்ணீருடைய இயல்பு துளி துளியா தான் விழுதான். அதனால்தான் பல துளி பெருவெள்ளம் என்று ஒரு பழமொழி சொல்லுவோம் நம்ம. பல துளி பெருவெள்ளம், பெருவெள்ளம்னா என்ன, பல துளிகள் சேர்ந்தது. பழைய சங்க காலத்துக்கு முன்னால இருந்த காலங்கள்ல தெற்கே இருந்த ஒரு ஆறுக்கு பகுருடி ஆறுன்னு பெயர். பகுருளியாருனா பல் துளி ஆறு, பல் துளி, பல் துளி தான் அது பேரே பல் துளி ஆறு. பல் துளியா எப்பவும் வெள்ளம் போயிட்டு இருக்குன்னு தெரியுது, எப்பவுமே வெள்ளம் போய்கொண்டிருந்ததுதான். எனவே பகுருளியாருன்னு, எனவே பல துளிகள் தானே பெரு வெள்ளம். எனவே தண்ணீருடைய இயல்பு துளி துளியாக சேர்தல். ஆனால்
எண்ணெய் அப்படி அல்ல, அதை ஊத்தினா இடைவிடாமல் ஒழுகும், இடையறவு இல்லாமல் ஒழுகும். அது தைலதாரை. நமக்கு பக்திக்கு சொல்ற பொழுது தைலதாரை போல இடைவிடாது, தைலதாரை போல இடைவிடாதுன்னு சொல்லுவோம். அப்பர் பெருமானுக்கு சிவஞான மன்னர் பாடுற பொழுது கேட்கிறார் சொல்ற வரி தான் அந்த வரி, இடையரா பேரன்பு, இடையரா பேரன்புன்ற. அப்போ இடையறுகின்ற பேரன்பு இருக்கான்னு கேட்டா இருக்குது, அது இடை விட்டு விட்டு வர அன்பு இருக்கு இல்லையா, விட்டு விட்டு போகுது. திடீர்னு நமக்கு பெருமான் மேல ரொம்ப பக்தி வரும் திடீர். ஏன்னா நம்முடைய சூழ்நிலை எப்படி, வேற யாரையும் நம்ப முடியாது, பெருமானை தான் நம்பணும் என்கிற பொழுது ரொம்ப பக்தி வரும். அப்புறம் கொஞ்சம் குறைஞ்சி போகும். அதுதான் சொல்றார், நம்முடைய உயிருக்கு இடைவிடாது நினைப்பது கிடையாது, நினைக்க முடியாது, விட்டு விட்டுத்தான் நினைக்கும். அதான் நம்முடைய கொள்கை, சைவ சித்தாந்த கொள்கைப்படி உயிருடைய அறிவு, அறிவிக்க அறிவது, ஒரே பொருளை ஏகதேசமாக அறிவது, கருவிகளால் கழிவுகளின் துணை கொண்டு அறிவது, விட்டு விட்டு அறிவது. அப்ப என்ன, நினைப்பு மறப்பு, நினைப்பு மறப்பு. எப்படி பிறப்பு இறப்பு, எப்படி உறக்கம் விழிப்பு என்று சொல்றோமோ அதே போல நினைப்பு மறப்பு தான் நமக்கு. நான் வேடிக்கையா சொல்றது, நல்ல வேலை இந்த நினைப்பு மறப்பு வச்சிருக்கான் பெருமான். நினைப்பு மட்டுமே வைத்திருந்தா ஆசிரியர்களுக்கு வேலையே இல்லாமல் போகும். நீங்க படிச்சுட்டீங்கன்னா அப்படியே ஞாபகம் வச்சுக்க போறீங்க, ஒண்ணுமே மறக்கவே போறது கிடையாது. இப்ப என்ன அது இல்லையா, நேற்று இன்னும் ஒன்று சொன்னீங்க மறந்து போச்சா, கொஞ்சம் சொல்லுங்க மறுபடியும். எங்களுக்கு அதான் பலம், இந்த மாதிரி மாணவர்கள் எங்களுக்கு இருந்தா ஆசிரிய தொழிலுக்கு தடை வராது, நம்ம எப்போ இருக்கலாம். அப்ப மறந்து போவது இல்லையா, நினைப்பு மறப்பு. ஏன் என்றால்தான் உயிருடைய இயல்பு. படிக்கிறோம், எவ்வளவு படிக்கிறோம், டக்கு மறந்து போகுது, பாட்டு மறந்து போகுது, உரை மறந்து போகுது, எங்க படிச்சுமோ ஞாபகம், எங்கேயோ சொன்னாங்க என்பது போல நனவுலகத்தையெல்லாம் கனவுலகமாக வைத்துக் கொண்டு எங்கேயோ கேட்டோம்ன்றோம் நாம். அப்போ மறந்தே என்பது உயிருடைய இயல்பு அல்லவா, அதைத்தான் அவர் மறந்தும். மறந்தும் உயிருடைய இயல்பாக இருக்கின்ற மறதி இருக்கு இல்லையா, அசதி அறியாமை, அது இருக்கக்கூடாது. இங்க கேடு சூழ்தல் இருக்கக்கூடாது, அடுத்தவனுக்கு கேடு சூழ்தலை மறந்து கூட எண்ணிடாதே. உன்னுடைய நல்ல தன்மை மறந்து உயிருடைய அறிவாற்றலை மறந்து போய் நீ சொல்லாத. அதைத்தான் சிவஞான போரத்துல 12 நூற்பா கடைசி நூற்பாவில் உயிருடைய இந்த இயல்பை தான் சொல்ற. அதாவது அது மறந்துடும் இல்லையா, அந்த மறதி என்பதைத்தான் பயிற்சி வயத்தால் உள்ள வாசனை, மலத்தினுடைய வாசனைன்றாங்க பாருங்க, அதுதான் ஆணவத்தினுடைய வாசனை, அதுதான் அந்த அறியாமை. டக்குன்னு வந்துடும், ரொம்ப எவ்வளவுதான் ஜாக்கிரதையா இருந்தாலும் ஒண்ணு மறந்து போயிடும். எல்லாவற்றையும் நல்ல கதவெல்லாம் பூட்டிட்டு, மெயின் கேட்டுகள்லாம் நல்லா பூட்டிட்டு தான் போயிருப்போம். நடுவுல போய் கேட்பாங்க, ஏங்க கதவு போட்டீங்களான்னு கேட்பாங்க வீட்டுல, அவ்வளவுதான் சந்தேகம் பண்றோம். நல்லா போட்டு வந்துருக்கு, கடவுள் போட்டீங்களான்னு கேட்டா சந்தேகம் தான். அதான் நம்முடைய இயல்பு, உயிர் இயல்பு அதுதான். இது கொஞ்சம் பாட்டு வந்துடும் எதுக்கும், நான் போட்டு தான் வந்தேன், இருந்தாலும் பாத்துருவோம் என்று திரும்பி வந்து பாக்குறோம் இல்லையா. அதான் அந்த பயிற்சி வாசனை நமக்கு. அதை சிவஞான போரத்துல 12 நூற்பாவில அவருக்கே உரிய முறையில் அதை சொல்றார். அந்த மறந்துடுறதுக்காக தான் சொல்ல எடுக்கிறேன். ஏன் மறந்தும் என்று வருகிறது என்பதற்கு எடுத்தால் கொஞ்சம் பாஷிச்சும் படிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இப்போ திருக்குறள் தான் படிக்கிறோம், கூட அவ்வப்பொழுது மற்றதையும் படிக்கிறோம், இலக்கணம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பாஷியத்தை நம்ம கொஞ்சம் படிக்கலாம். தப்பு இல்லை. 12 உறுப்பாவில் இருக்குது, சீவன் முத்தருக்குன்னு இருக்கிறார். சீவன் முத்தர்னு அறுத்தார், சீவன் முத்தர்னே நமக்கு தெரியும், உலகத்தை எல்லாம் கடந்த நிலை, அவங்க எல்லாம் பெருமானோடு அணைந்த தன்மையில் இருக்கிறாங்க என்று தெரியும். சீவன் முத்தர்க்கு ஒரு தலையால் முன்னர் செய்ய கடவுது இது என்பது உணர்த்து முகத்தானே. என்ன செய்யணும் சீவன் முத்தர், என்ன சும்மா இருந்தலாமா? இப்ப நாம லயலா காலையில் அடிக்கடி சொல்றது தான் நான் சொல்றது மேற்கோளா, இது எங்களுக்கு படித்த பேராசிரியர்கள் வேண்டாம், படிக்கின்ற பேராசிரியர்கள் சொல்வாங்க லயலா காலையில். அது முக்கியமா சொல்றது, எங்களுக்கு படித்த பேராசிரியர் வேண்டாம், படிக்கின்ற பேராசிரியர்.
என்றால் இந்த மாதிரி நினைவு மறப்பெல்லாம் வருது இல்லையா நமக்கு, இதை மாற்றிக்கொள்ள இடைவிடாமல் படிக்கணும். ஒரு ஆசிரியர் என்று சொன்னால், ஆசிரியன் பேராசிரியர் ஒரு மாணவன் தானே, ஐ எம் ஏ ஸ்டூடெண்ட் ஆஃப் லிட்ரேச்சர் சொல்வாங்க. நான் இலக்கியங்களுக்கு இலக்கிய மாணவன். யாரா இருந்தாலும் சரி, உற்ற கலைமடந்தை ஓதுகிறாள் நாங்கள் அம்மா ஔவையார். அதாவது அவங்களே கல்வி கரையில கற்பவர் நாள் சில. என்னம்மா இப்படி கற்றது கைமண் அளவு. யாருக்கு? அவங்களுக்கு, நமக்கு இல்ல. சில பேர் நமக்கு சொன்னாங்க அந்தம்மான்றாம், நமக்கு அல்ல அவங்களுக்கே. கலைமடந்தைக்கே எப்படியா, நான் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்று உற்ற கலைமடந்தை ஓதுகிறாள் அண்ணம்மா படிச்சுட்டே இருக்காங்க கையில. அதுபோல படித்து கொண்டே இருக்கும், அப்பதான் அவன்தான் கல்வியாளன். அப்டேட்டா இருக்கணும் சொல்றாங்க. என்ன இப்ப புதுசா என்ன வந்திருக்குது, எந்த துறையா இருந்தாலும் சரி, அது என்ன இல்லையா? அது போல புதிது புதிதாக வருகின்ற செய்திகளை புரிந்து கொள்கின்றவன் தான் ஆசிரியன். சீவன் முத்த நிலை எப்படி என்று சொன்னால், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். திருவருட்பையில அருமையான ஒரு விளக்கம் அவர் தருகிறார். தளம் நடக்கும் ஆமையினர். ஆமையை பற்றி சொல்ற பொழுது ஒருமையுள் ஆமை என்று சொன்னார் வள்ளுவர். அது ஐந்து உறுப்புகளை அடக்கிறதுக்கு, ஒருமையுள் ஆமை போல் ஐந்து உறுப்புகளை அடக்குது, அதுபோல் ஐந்து புலன்களை அடக்கணும்னார். ஒருமையுள் ஆமை போல் ஐந்து அடக்கல் ஆற்றின் என்று ஆமைக்கு அந்த உறுப்புகளை அடக்கிக் கொள்வது போல, தலையையும் நாலு காலையும் இழுத்துக்குது இல்லையா, அதுபோல் ஐந்து புலன்களை அடக்க வேண்டும் என்று சொன்னதுக்கு அது சொன்னார். திருவருட்பயில என்ன சொன்னார், அது தளம் நடக்கும் ஆமை என்றால் தரையிலே நடக்கின்ற ஆமை போல. சீவன்முத்தர்கள் சொன்னது, தண்ணீரிலே இருக்கிற பொழுது அந்த ஆமை எதையும் அடக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அது மாட்டும் போகும், அது மாட்டும் நீங்கும். ஏன்னா தண்ணீர் அதுக்கு தடை கிடையாது. தரைக்கு வந்து விட்டால் ரொம்ப ஜாக்கிரதையா போகணும், என்ன நடக்குமோ தெரியாது என்று மெல்ல நடக்கும். ஆமை மெல்ல நடப்பது எங்க, தரையில் தான். நேற்று கூட ஏதோ அந்த டிவியில காண்பிக்கிறாங்க, கடற்கரை இருந்து அந்த ஆமை வேகமா தண்ணிக்குள்ள போகுது, வேகமா போகுது. என் பேரன் பார்த்துட்டு, தாத்தா என்ன ஆமை வேகமா போகுதுன்றான். ஆமை மெல்லதானே போகும் கேக்குறான், ஆமை மெல்லதானே போகும், இவ்வளவு வேகமா போகுது அப்படின்னு வேகமா குடுக்கணும் ஓடுது அது காண்பிக்கிறான். அப்பதான் சொன்னேன், அடப்பாய் அது இருக்கிற இடம்பா தண்ணி, கடல்ல அது மட்டும் நல்லா நீந்து வேகமா போகும். நம்ம பக்கம் வந்தாதான், தரையில வந்தாதான், நம்ம பக்கம் இருந்தாதான் மெல்ல போகும், அது வேற இடத்துல வந்துட்டோம் என்று. அதுபோல சீவன் முத்தர்கள் வேறு நிலைக்கு போயிட்டாங்க. அவங்க நம்ம நிலைக்கு இல்லை, வேறு நிலைக்கு போய்விட்டால் எப்படி ஆமை தண்ணீரை விட்டு தரைக்கு வந்தால் மெல்ல நடக்கிறதோ, அதுபோல் உலகியலை கடந்து அருளியலே இருக்கின்றார். அவங்க அங்க நடக்கிறாங்க, அருளியல் இருந்தால் அங்க உலகத்துல தான் இருக்காங்க. எனவே ஜாக்கிரையா நடக்கும், தலை நடக்கும் ஆமை போல என்று அங்க சொன்னார். அதான் இவர் சொல்றார், சீவன் முத்தர்களா இருக்கின்றவர்களுக்கு அவரது அறிவு புறம்பே வியாபரித்தலும் உண்மையின். அறிவு புறம்பே வியாபரித்தல் என்றால் வெளியிலே சொல்றது, வெளியிலே கொஞ்சம் போகும்ன்ற. எவ்வளவுதான் சின்சியரா படிக்கிற மாணவனா இருந்தாலும் ஜன்னல் விடியா கொஞ்சம் அப்படி திரும்பி பார்த்துதான் வருவான். அது அப்படி அது வழக்கம், நல்லா படிக்கிறான், நல்லா படிக்கிறதான். எல்லாம் ஒரு சின்ன சவுண்டு கேட்டா அப்படி திரும்பி பார்த்து அப்புறம் இப்படி போறோம் இல்லையா, அது புறம்பே வியாபரிக்கும் நம்முடைய அறிவு. அந்த அம்மா அப்படிதானே பண்ணாங்க, ஆகமங்களை கேட்டபொழுது அந்த அம்மா என்ன பண்ணாங்க, கொஞ்சம் அப்படி திரும்பி பார்த்தாங்க. உமையம்மை என்ன, நான் ஆகமத்தை இவ்வளவு சரியா சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன், நீ அப்படி திரும்பி பார்க்கறேன் என்று கோபித்துக் கொண்டார் இல்லையா பெருமான். எனவே சீமன் முத்தர்களுக்கு அறிவு என்பது புறம்பே வியாபரித்தல் உண்மை. ஏன் என்றால் பிராரத்த கர்மம் உடம்பு இருக்குது அவங்களுக்கு. உடம்பு பிராரத்த கர்மம் இருப்பதாலே அறிவு வியாபரிக்கும், வெளியில போகும். அது வியாபரிக்குங்கால் எங்கும் வியாபரிக்கும் என்னும் அவாய நிலைமையை நிரப்புவதற்கு எழுந்தது இந்த முதல் அதிகரணம். சீமன் முத்தர்களுக்கெல்லாம் அறிவு வெளியே போகும்னு சொல்றீங்களே, அது எப்படி வியாபரிக்கும், எப்படி வியாபரிக்கும் அவளுக்கு என்று சொல்றதுக்கு தான் இந்த முதல் அதிகரணம் என்று எழுதுறான். அதுல என்ன சொல்றா, ஈண்டு ஆணவம் மாயை கான்மியம் என்னும் மலைகளை கலைக என்றவாறு. இங்க சீவமுத்திரர்களுக்கு ஆணவம் மாயை கான்மியம் என்ற மலங்களை களைய வேண்டும். மூன்று மலங்களை களைய வேண்டும் சொன்னார். ஆணவத்தையும் மாயையும் கான்மியத்தையும் களைய வேண்டும் என்று சொன்னார். அது என்ன என்றால், காண்மியம் என்றால் அகான்மியம், அகான்மியம்னு சில பேர் சொல்றாங்க. சில பேர்
காமியம் என்றே சொல்றாங்க, கர்மத்தினுடைய காரியம் கர்மமே என்று சொல்றாங்க. ஆணவம், மாயை, காமியம் இந்த மூன்றும் சொன்னார். இதுக்கு என்ன எழுதுறார் என்றால், முதல்ல எப்படி வருமா அவர்களுக்கு, இறைவனையே எண்ணிக்கொண்டிருக்கின்ற அவர்களுக்கு அஞ்ஞானத்திற்கு ஏதுவாய், அஞ்ஞானம் என்றால் விபரீத உணர்வு, விபரீத உணர்வுக்கு ஏதுவாய் அவர்களுக்கு அறிவு வியாபரிக்கும், வெளியில போகும், வெளியே போகும். எப்படி வள்ளுவர் கெடுவல்யான் என்பது அறிக என்று சொல்றார் இல்லையா, கெட்டு போவது என்பது தெரிஞ்சுக்கப்பா, நீ நடுவரி அல்ல செய்யும், உன்னுடைய மனம் வேற வரை போகுது, வேற நிலையிலே போற பொழுது நீ கெட்டு போன நினைச்சுக்கிறே, அது மாதிரி சொல்றாருங்க சீவன்முத்தர்களுக்கு. வெளியே போற பொழுது விபரீத உணர்வு வருகின்ற பொழுது, அஞ்ஞானத்திற்கு அந்த விபரீத உணர்வு வருகின்ற பொழுது ஏதுவாய் வந்து நுழைகின்றது, எது ஆணவம், கர்மம், மாயை, இந்த மூணும் வருதான். இதை ஆகாமை, அவருக்கு ஆகாமை தெரித்து உணர்த்துகிறார், இது கூடாது என்று சொல்றார். அது கொஞ்சம் அறிவு அப்படி போச்சுன்னா உடனே ரெடியா இருக்குதான் தாக்குறதுக்கு. இப்ப கூட சொல்றோம் இல்லையா, ரொம்ப இம்யூனிட்டி குறைவா இருந்தா உடனே நோய் வருன்றாங்க, டாக்டர் இருக்கிறாங்க, மேகலா இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். அதாவது என்னன்னா, ரொம்ப தூய்மையாகவும் இருக்கக்கூடாதுன்றாங்க, ரொம்ப தூய்மையா இருந்தா சீக்கிரம் தாக்குமா. இப்ப சிங்கப்பூர் போன்ற நாடுலேருந்து வராங்களே, அவங்க எல்லாம் கட்டாயம் என்ன பண்ணுவாங்க, வாட்டர் பாட்டில் வாங்கி வச்சுக்குவாங்க. வாட்டர் பாட்டில் எல்லாம் நான் எல்லாரையும் பார்த்துருக்கேன், நான் என்னுடைய மாணவரோட இங்கிருந்து வரதான், மெட்ராஸ் இருந்து வரதான், அவர் அங்கே போய் யாருக்கு 30 நிமிஷம் ஆகி போச்சு. அவர் இருந்தாலும் உடனே பாட்டில் வாங்கி வச்சு, என்ன என்ன சார் ஐயா முக்கியம் சார், இல்லை தண்ணி ஒத்துக்க மாட்டேன் சார், தான் எப்படி சென்னை தண்ணி ஒத்துக்கிறேன், இங்கே தான் இருந்தான் பையன், இப்போ அங்கே 30 வருஷம் இருந்துட்டு அவன் உடம்பு மாறி போச்சு. தூய தண்ணீரை குடிச்சு குடிச்சு இங்கே நம்ம தண்ணி எப்படி எல்லாம் குடிப்பான், எனவே பாட்டர் பாட்டில் வச்சுக்கிறான். அப்போ அது பழக்கம் வரல உங்களுக்கு, ரொம்ப தூய்மையாக போய்விட்டான். நமக்கு அப்படி இல்லை, பிளாட்ஃபார்த்தில் இருக்கிற படத்தும் தூங்குறாங்களே, அவங்களுக்கு கொசுக்கடி என்ன பண்ணுது, மற்ற மூட்டைக்குச்சி என்ன பண்ணுது, எதுவும் அவன் மட்டும் இருக்கிறான், எந்த கிருமியும் ஒன்றும் பண்ணல அவங்களுக்கு. ஏன்னா அந்த இம்யூனிட்டி ஆகி அவங்களுக்கு இருந்தது, இம்யூனிட்டி சிஸ்டம் மாறி போச்சு அவனுக்கு. அதனால தூய தூய்மையா இருந்தாலும் கூட சீக்கிரம் தாக்கும் என்பது இருக்கு இல்லையா மெடிக்கல் சயின்ஸ்ல, அதுதான் சொல்றாரு. சீவன்முத்தர் ரொம்ப தூய்மையா இருக்கிறாங்க, ரொம்ப தூய்மையா இருக்கிறாங்க, சிங்கப்பூர் மாணவர் மாதிரி இருக்கிறாங்க. வந்த உடனே வாட்டர் பட்டை வாங்கி வைக்கிற மாதிரி கொஞ்சம் ஏதாவது மாறின உடனே அவங்க தாக்கிருந்தான். அஞ்ஞானத்திற்கு ஏதுவாய் அது வந்த பொழுது அதை அதுக்கு ஆகாது, உனக்கு எப்பா போயிட்டாது, அந்த தண்ணியை குடிக்காத ஜாக்கிரதையாருன்னு சொல்வது போல உணர்த்துவதற்கு ஒரு வெண்பா சொன்னார். என்ன வெண்பா, புண்ணியம் பாவம் பொருந்தும் இக்காமியம். முதல்ல புண்ணியம் பொருந்தும் இக்காமியம், புண்ணியம் பாவங்களை சொல்வது எது என்றால் விருப்பு வெறுப்பு. முதல்ல நமக்கு ஜீவன் முத்திரைகள் எப்படி வருதான், அவளுக்கு புண்ணியம் கிடையாது பாவம் கிடையாது, கர்ம மலம் தீர்ந்து போச்சு அவங்களுக்கு. இப்ப எப்படி வருது, விருப்பு வெறுப்பாய் வரும், அதான் முதல்ல விருப்பு வெறுப்பாய் வருதா, புண்ணியத்துக்கும் பாவத்திற்கும் காரணமான ஏதுவாக இருக்கின்ற விருப்பு வெறுப்பு முதல்ல வருமா. எதையும் விரும்பாமல் இறைவனையே விரும்புகின்றவர்கள், ஏன் மற்று பற்று எனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன்னு பாடுறார். பற்றுடையா நீதானே எனக்கு, வேற யார் எனக்கு, மற்றொரு துணை மறுமைக்கு விலேன் ஏன் பாடுறாங்க. அந்த பற்றை நீங்கினால், பெருமான் என்ற பற்றை நீங்கினால் உலகப்பற்று, என்ன உலகப்பற்று, விருப்பு வெறுப்பு. பெருமானை பற்றினால் விருப்பம் இல்லை வெறுப்பும் இல்லை, இதைத்தான் சொன்னார் திருக்குறள்ல, வேண்டுதல் வேண்டாமைகளான் அங்க சொன்னது. அவனை பற்றினால் உனக்கும் வேண்டுதல் கிடையாது, வேண்டாமை கிடையாது, விருப்பு வெறுப்பு கிடையாது. அப்படி வாழுகின்ற சீவன் முத்தர்கள் கொஞ்சம் திரும்பினால், கொஞ்சம் மாறினால் விருப்பு வெறுப்பு வரும். முதல்ல விருப்பு வெறுப்பு வந்தவுடனே மண் முதல் மாயா தத்துவமீராய் காணப்படுகின்ற மாயாமலம் உடனே மாயை வந்துடுது. விருப்பு வந்தவுடனே அது என்னான்னு கேட்பான். துறவிகள் வந்து அவங்க வாழ்ந்து போகணும், நின்று கொண்டு அது என்ன, இது என்ன, அது எப்படி, இது எப்படி கேட்கக்கூடாது உனக்கே, அதெல்லாம் அது மாயா காரியங்கள். இந்த பெரிய பில்டிங் நல்லா இருக்கு, இது யாரு இங்க சொந்தம், இது ஏன் உனக்கு, நீ பாடும் போக வேண்டியிருந்தானே என்றால் அதிலே ஒரு ஈடுபாடு இல்லையா. இப்ப நான் சொல்றது, துறவிகள் என்று சொன்னால் இடுப்பிலேயே சாமி கொத்து வச்சுங்கிறாங்களே, நாம் என்ன பண்றது என்றால் அந்த மாயை மாறணும், மாறல அது கூடாது இல்லையா, இப்படிதான் போகணும். அப்ப என்ன ஆகிறது, மண் முதல் மாயா தத்துவம் ஈராய் காணப்படுகின்ற இம்மாயாமலம் தாக்குது. விருப்பு வெறுப்பு என்று லேசா வந்தவுடனே இது என்ன அது என்ன என்று கேட்பார்கள் மாயாமலம். அடுத்து சுட்டி அறிவதாகி விபரீத உணர்வு. சுட்டி அறிவு என்ன என்று கேட்கலாம்னு சொல்லியா, நீங்க பொதுவா இருந்தீங்க,
இப்ப அது என்னன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஒரு பொருளை பார்த்து என்னன்னு கேட்கிற பொழுது ஏதோ விருப்போ வெறுப்போ வருது முதல்ல உனக்கு. அது என்ன பொருள் என்று, அது பெயர் என்ன, அது என்னோட தன்மை என்னன்னு கேட்கறீங்க. கேட்பதால அது சுட்டி அறிகிறீங்க. அப்ப என்ன ஆகி போச்சு? மாயை வந்து விட்ட, முதல்ல கண்மம் வந்து விட்டது, அப்புறம் மாயை வந்தது, அப்புறம் ஆணவம் வந்தது. முதல்ல எப்படி நமக்கு பிறப்பு வாழும்பொழுது ஆணவம் இருந்தது, அதனால் மாயை வந்தது, அதனால் கண்மம் வந்தது. இப்ப அப்படியே ரிவர்ஸ், முதல்ல நமக்கு கண் வந்தது, வெறுப்பு வெறுப்பு, அப்புறம் மாயை வந்தது, அப்புறம் ஆணவம், ரிவர்ஸ் ஆகுது. இது கூடாதுன்னு. புண்ணியம் பாவம் பொருந்துமி காண்மியமும் மண்முதல் மாயை கான் மாயையும் கண்ணிய அஞ்ஞானம் காட்டும் இவ் ஆணவமும் இம்மூன்று மெஞ்ஞானிக்கு ஆகா விடுன்னு விட்டுடுன்னு. அதை பற்றி அது வந்தா மறுபடியும் வந்துடும். அப்புறம் எழுதுறார், எல்லா மலங்களும் பற்றற துடைத்து மற்ற உண்மை ஞானத்தை தலைப்பட்டார்க்கு. எல்லா பற்றையும் விட்டுட்டாங்க, விட்டுட்டு உண்மை ஞானத்தை தலைப்பட்டார்க்கு உடம்பு உள்ளளவும் பிராரத்தவினை, உடம்பு உள்ளளவும் பிராரத்தவினை அவ்வுடம்பை ஒட்டி நிற்றலால் அகுது அவர்க்கு ஒரோ ஒழி வாதனை வயத்தால். வாதனை வயனா வாசனை. உடம்புல பிராரத்தகம் ஒட்டி கொண்டிருப்பதாலே, உடம்புக்காக ஒட்டி கொண்டிருப்பதாலே பயிற்சி வயத்தினாலே வாதனாமய மலம் தாக்கும், ஆணவம் என்ற வாசனை தாக்கும். ஒரோ வழியினர் ஒரு வழி எப்போ ஒருவரை அடிக்கடி எப்போ ஒருவரை ஒரோ வழி வாதனை வயத்தால் இங்குழி வாங்கும் களம் போல வந்து தாக்கும் கால். இங்குழி வாங்கும் களம் என்றால் பெருங்காயம் வைத்த பாத்திரம், டப்பி. பெருங்காயம் வைத்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, அல்ல பெருங்காயம் இல்லை. இப்ப அவருடைய உடம்பு எது, சீவன்மத்துடைய உடம்பு எது என்றால் பெருங்காய டப்பா. பெருங்காயம் என்ற ஆணவம் கண்மம் ஆயினும் போயிடுச்சு, அது போயிடுச்சு. அது என்ன பாட்டு, தரிப்பாடல் ஒன்று இருக்குது, வெந்தயம் சுக்கானால் இல்ல 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 என்ன, வெங்காயம் சுக்கானாலா, வெங்காயம் சுக்கான, வெங்காயம் வெங்காயம் சுக்கானு. வெந்தயத்தால் ஆவது என்ன, இங்கார் சுமந்திருப்பாய் இச்சரக்கை, சீரகத்தை தந்தீரால் தேடேன் பெருங்காயம் என்று. அந்த சீரகம் பெருங்காயம் வெந்தயம் சுக்கு எல்லாம் வைக்கிறா இல்லையா, அது போல வெங்காயம் சுக்கானால் தான். இந்த உடம்பு சுக்கு போல இழைச்சி போச்சுன்னா அர்த்தம், வெங்காயம் சுக்கு இழைச்சி போச்சுன்னா. வெந்த அயத்தால் அயச்சந்தூரம் எதுக்கு என்று அவங்க சித்திரப்பத்தில் பாடுறாங்க அந்த பாட்டு. அதுபோல பெருங்காயம் வைத்தது ஆணவம் கண்மம் மாயை பெருங்காயம் என்றால் அது இல்லை, அது எல்லாம் வாசனை தான் இருக்குது. வாசனை இருப்பதாலேயே அது தாக்கும் பொழுது பிச்சையாது அனுபவிப்பது என்றார்களின் அது சார்பாக விருப்பு வெறுப்பு வரும். வெங்காயம் பெருங்காயம் இருந்த டப்பா வாசனை இருப்பதாலே தாக்கு, வாசனை தாக்குவதாலே உங்களுக்கு விருப்பு வெறுப்பு வரலாம். அவை உளவாகவே விருப்பு வெறுப்பு வந்தால் பரமே பார்த்திருப்பார்க்கு, இறைவனையே நோக்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு நிலம் முதல் மாயா தத்துவமாகிய ஏகதேச பொருள் காட்சிப்படும். பரம்பொருளை பார்த்துக் கொண்டிருந்த ஆள் திரும்பி பார்க்கிறார், ஏகதேச பொருள் காட்சிப்படும். அவை காட்சிப்படவே அவற்றால் சுற்றி அறிவதாக விபரீத உணர்வு ஏற்படும், ஏற்பட்டு மெய் உணர்வை கீழ்ப்படுத்தி பிறவிக்கு வித்தாம். இவ்வளவு அழகா அவர் எழுதுகிறார் சிவஞான முனிவர். அதாவது பிராரத்த கம்மம் இருப்பதாலே உனக்கு வாசனை தாக்கும், அது பெருங்காய இருந்த பாத்திரம் போல, இங்குழி வாங்கும் கரம் போல இருக்குது. ஒன்னு ஏன்னா பாத்திரம் இருக்குது, அந்த பெருங்காயம் இல்லையே தவிர உடம்பு இருக்குது இல்லையா, கண்மம் ஆனவெல்லாம் போயிடுச்சு ஆனா உடம்பு இருக்கு. உடம்பு இருப்பதாலே உனக்கு லேசாக தாக்குற பொழுது அறமே பார்த்தெடுப்பு மாதிரி விருப்பு வெறுப்பு வந்துடும், ஏகதேசம் வந்துடும். விருப்பு வெறுப்பு வந்த உடனே இறைவனை பார்க்கின்ற நினைவு போய் அந்த நினைவு மாறும். அந்த நினைவு மாதிரி இந்த நினைவு வரும், உலக நினைவு வரும். உலக நினைவு வந்தா அது என்னன்னு கேட்பாங்க, அது கேட்ட பின்னாலே அதன் மேலே பற்று வரும். அது மேலே பற்று வந்த பின்னாலே அது ஏகதேச உணர்வாக நமக்கு மெய்ஞானத்தை தடுத்து மெய்யுணர்வை கீழ்ப்படுத்தி பிறவிக்கு வித்தாம். இந்த பயிற்சிக்குத்தான் பூஜை செய்கிற பொழுதோ கோயிலில் போய் வழிபடுகிற பொழுதோ பேசக்கூடாது, திரும்பி பார்க்கக்கூடாது. வீட்டிலே பூஜை பண்ணுறோம், வீட்டிலே பூஜை பண்ணுற பொழுது சமையல் கட்டிலேருந்து ஒரு வாசனை வரும், நல்ல வாசனையாக இருக்கும். நீ உடனே பூஜை நிறுத்திட்டு அது என்னமா பண்ற, எந்த தாளைக்கிற என்று கேட்கக்கூடாது. அது அப்ப அங்க போயிட்டேன்னு அர்த்தம் இல்லையா, அங்க போயிட்டேன்னு அர்த்தம். எனவே இதெல்லாம் பயிற்சி. பூஜை செய்கிற பொழுது பேசக்கூடாது என்றும் பக்கத்துல என்ன நடக்குதுன்னு கேட்கக்கூடாதுன்னா, இதெல்லாம் அப்படி இருந்தால்தான்
அந்த நிலைக்கு போக முடியும். இல்லை என்றால் அறிவுடைய இயல்பு என்ன, உடனே கீழ்ப்படுத்தி வேற ஒன்று பார்க்க ஆரம்பிக்கும். இதைத்தான் இந்த வாதனை தாக்குதல் என்று 12 நூற்பாவில் சீவன்முத்தருக்கு சொன்ன நிலை, அதைத்தான் நீங்க மறந்தும். யாருக்கு? சான்றோர்களுக்கு தான் சொன்னார். தீவனை செய்கின்றவனுக்கு சொல்றது, தீவனை தான் செய்யறான், அவனை போய் என்ன பண்றது? ஆனால் சான்றோர்களாகி நீங்கள் உயர்ந்தலை இருக்கின்றவர்கள் மறந்தும் கூட அந்த மாதிரி குற்றத்தை செய்து விடாதீர்கள். அதுதான் மறந்தும் பிறங்கேடு சூழற்க என்று. மறதி நினைப்பு என்பது மனத்தினுடைய தொழில். மனத்தினாலும் தீங்கு எண்ணக்கூடாது. எம்மை என்றதால் மற்ற மாதரார் தம்மை மனத்தினும் தீண்டே என்ன, மனத்திலும் நான் தீண்ட மாட்டேன் திருநீல என்ற கோயவனார். அதுபோல நான் மன மறந்து கூட மனத்திலும் கூட நான் தீண்ட மாட்டேன் அந்த தீவனையை. அதுதான் இங்கே குரலாக சொல்லியிருக்கிறார். அறமாக சொன்னாலும் அந்த மறந்தும் என்பதற்கு எனக்கு அந்த சீவன்முத்து நிலை ஞாபகம் வந்தது. வாதனை தாக்குவது என்பது நமக்கும் சித்தாந்தத்தில் சொல்லியிருக்கிறார். எனவே வள்ளுவருடைய குரலையும் சிவஞான போரத்தையும் இணைத்து வைத்து பார்க்கிற பொழுது ரெண்டும் ஒரே கருத்தை தான் சொல்லுது. வேற மாதிரி இவர் இவருக்கு முறையில் சொல்றார், அவரு தத்துவ முறையில சிவஞான முனிவர் விளக்குகிறார் பார்க்கிறோம். அதான் மறந்தும் பிறங்கேடு சூழற்க சூழின் அறஞ்சூடும் சூழ்ந்தவன் கேடு. சூழற்க சூழின் சூழும் சூழ்ந்தவன் அந்த வார்த்தையை சொல்றார். சூழ்தல் என்ற வார்த்தையை சொல்றார். சூழ்தல் என்றால் ஆராய்ந்து பார்த்தல் அல்லது நினைத்தல். சூழ்ச்சின்னு சொல்வாங்க. சூழ்ச்சி என்ற சொல்லுக்கு ஆராய்ச்சி என்றுதான் அர்த்தம். தீயவற்றை ஆராய்தால் அது சூழ்ச்சி. ஆராய்ச்சிருக்கணும் அமைச்சரோடு சூழ்ந்து ஆராய்தல் அர்த்தம் பொதுவா. இருந்தாலும் இன்றைக்கு பெரும்பாலும் கான்ஸ்பிரசின்னு சொல்றோம் இல்லையா, இப்போ ஆங்கிலத்தில் அதுதான். யாருக்கும் தெரியாம தனியா கூடி பேசுவான் அவனை கொள்றதுக்காக வெல்றதுக்காக. அதனால அதெல்லாம் சூழ்ச்சின்னு சொல்லாரு, அடுத்தவனுக்கு தெரியாது. எனவே பரிமேல் என்ன பண்றார், ஒருவன் பிறனுக்கு கேடு பயக்கும் வினையை மறந்தும் எண்ணாது ஒழிக. தீவினை அச்சம் என்று சொல்ற பொழுது ஏன் அங்க சொன்னோம் இல்லையா முதல் ஆரம்பத்தில், தீவினை பழனி வந்திருப்பார் நினைக்கிறேன், அவரும் சொல்வார் அடிக்கடி சார் அது என்னமோ அச்சம்னு முடியும் சார், எனவே அச்சம் என்பது நினைவுதான் மனசுதான் சார் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதுதான் சொல்றேன், தீவினை செய்தலையும் சொல்லுகிறார் மனசையும் சொல்றார் ரெண்டையும் சொல்றார். எனவேதான் அச்சம்னு போட்டார். தீவினை செய்தருக்கே அஞ்ச வேண்டும் எண்ணாது ஒழிக. தீவினையை எண்ணாது ஒழிக. ஒருவன் பிறனுக்கு கேடு பயக்கும் வினையை, வினையின செயல் நடத்தும் அந்த செயலை மறத்து. தீவினை அச்சம் என்று போட்டதால அதிகாரம் போட்டதால பரிவாரம் என்ன பண்றார், எண்ணாது ஒழிகன்னு சொல்லாம பிறனுக்கு கேடு பயக்கும் வினையை, வினையை மறந்தும் எண்ணாது செய்வோம் என்ற செயலை எண்ணாதுன்ற நினைப்பு வந்துச்சு உனக்கு. நினைப்பு வந்து செயல் எப்படி செய்யலாம், எப்படி பிளான் பண்ணலாம், அவன் அடிக்கிறதுக்கு எப்படி பிளான் பண்ணலாம் என்ற அந்த திட்டங்கள், அந்த செயலை எண்ணாதே. கேடு பயக்கும் வினையை மறந்தும் எண்ணாது ஒழிக. எண்ணுவனானால் அப்படி எண்ணினால் சூழின் வள்ளுவர் பல இடங்கள் இப்படி சொல்றார். அதாவது கள்ளை சாப்பிடாதன்வர் சாப்பிட்டாயின்னு கேக்குறான். சாப்பிடக்கூடாதுன்னு வள்ளுவர் சொன்னான், சாப்பிட்டா என்ன அவர் தான் கேட்கிறார் இல்லையா. அப்படி எடுத்துக்கிறார் அந்த பாட்டை, அப்படி எழுதுற உன்னற்க கள்ளைனர் வே கள்ள சாப்பிடாருப்பா உன்னற்க கள்ளை உணில் உண்கர் சாப்பிட போறியா சாப்பிடு சாப்பிடுனர் உணில் உண்க. அந்த டயலாக் எப்படி பேசுறாரு பாருங்க இல்லையா, அவருக்கு நேரா வச்சு பேசுறாரு பேசுறாரு நாடகம் மாதிரி. உன்னற்க கள்ளைனாரா முதல்ல, நீ என்ன சொல்றது நீ என்ன சொல்றதுன்னு கேட்கறான். உணில் உண்க, சரி அப்படி சாப்பிடுப்பா சாப்பிட்டு சாப்பிடு உணில் உண்க சொல்லிட்டு என்ன சொன்னார், சான்றோரால் எண்ணப்பட வேண்டாதா, உன்னை சான்றோன் என்று எண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா நீ என்ன வேணாலும் செய்யலாம். உன்னை சான்றோன்னு ஒருத்தனும் சொல்ல மாட்டான், இனிமேல் ஒருத்தனும் நல்லவன் சொல்ல மாட்டான், நல்ல அவையில் உன்னை சேர்த்துக்க மாட்டான், சான்றோரால் எண்ணப்பட வேண்டாதா. அது மாதிரி இங்க சொல்ற பெருங்கேடு சூழற்க சூழின் சூழ்ந்தால் அப்படி எண்ணினால் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு என்று சொன்னார். அதுக்கு விளக்கம், எண்ணுவனாயின் எண்ணுவானாயின் தனக்கு கேடு பயக்கும் வினையை அறக்கடவுள் எண்ணும். நீ அடுத்தவனை தீமை எண்ணினால் உன்னை பற்றி அது எண்ணும், உன்னை பற்றி அது எண்ணிக்கொண்டிருக்கும்.
எண்ணுவனாயின் தனக்கு கேடு பயக்கும் வினையை அறக்கடவுள் எண்ணும். அங்க அறம் என்பதற்கு அறக்கடவுள் என்று போடுற. நமக்கு தெரியும் தொல்காப்பியத்துல தெய்வங்களை பற்றி எல்லாம் சொல்லுகிற பொழுது பால்வரை தெய்வம் என்று சொல்றார். பால்வரை தெய்வம் என்றால் வினையை பகுத்து தருகின்ற தெய்வம் என்று தொல்காப்பியர் சொல்றார். அந்த மாதிரி அறத்திற்கு உரிய தெய்வமாக இருப்பது அறத்தெய்வம். அறம் சூழும் அறக்கடவுள் எண்ணுவான். நம்முடைய பெருமானையே அறக்கடவுள் சொல்றோம், அறவாடி அத்தன் சொல்றோம். இருந்தாலும் அறக்கடவுள் தர்ம தேவதைன்னு சொல்லுவாங்க. உயர்ந்த விஷயம் தர்ம தேவதை என்று சொல்ற வழக்கம், பெண்ணாக சொல்ற வழக்கம், பெண் தெய்வமாக தர்ம தேவதை என்று. அது நமக்கு திருக்குறளே பல இடங்களில் வரும். அதாவது நல்ல சான்றோராக இருக்கின்றவரிடத்திலே திருமகள் சேருகிறாள், மாற்று இடத்துல மோதேவிதான் போறான்னு சொல்றா இல்லையா, அந்த மாதிரி சொல்வார். எண்ணுவனாயின் தனக்கு கேடு பயக்கும் வினையை அறக்கடவுள் என்னும். அதுக்கு விளக்கம் சொல்றார், மேல் விளக்கம் பரிமேகிறது. கேடு என்பன ஆகுபெயர், ரெண்டு கேடு சொல்றாரு இல்லையா, கேடு கேடு ரெண்டு வருது பாருங்க, ரெண்டுமே ஆகுபெயர்னர். அந்த கேடு என்றால் கேட்டை தருகின்ற தீவினையின் அர்த்தம். மறந்தும் பிறன் கேடுங்கிறது, கேடு என்பது அவனை கெட்டுப்போக முடியாது செய்யறது, அதை தீவினைக்கு அர்த்தம். மறந்தும் பிறனுக்கு தீமைகள் செய்யாதே, தீமைகளை எண்ணாதேன்னு அர்த்தம், தீவினைகளை எண்ணாதேன்னு அர்த்தம். அறஞ்சூழ் சூழ்ந்தவன் கேடு, அதுவும் அப்படிதான். கேடு என்பது தீவினை, தீவினைகளை உணர்த்துவதால் அது காரிய ஆகுபெயர். அவர் பொதுவாக ஆகுபெயர் போட்டார், கேடு என்பது ஆகுபெயர் போட்டார். அது என்ன ஆகுபெயர் பின்னால் எழுதுறாங்க, காரிய ஆகுபெயர். தீவினை என்பது காரியம், கேடு அதை கேடுன்ற, கேட்டை தருகின்ற அது தீவினை ஆகுவே. அதுக்கப்புறம் சூழ்கின்ற பொழுதே, பரிமேலகர் சூழ்கின்ற பொழுதே தானும் உடன் சூழ்தலின். அதாவது என்னன்னா, அடுத்தவனுக்கு தீமை செய்யலாம் என்று நீ எண்ணிக்கிட்டே இருக்கியா, எண்ணுகிற பொழுதே கூடவே அது பக்கத்தில் உட்கார்ந்துதான் தர்ம தேவதை, அது எண்ணுகிறதான் இவனை என்ன பண்ணலாம் எண்ணுகிறதான். அவன் அவனை என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறான், தர்ம தேவதை பக்கத்தே உட்கார்ந்துட்டு இவனை என்ன பண்ணலாம் என்று யோசிக்கிறான். எடிக்க எழுதுறாரு பரிவேலகர், சூழ்கின்ற பொழுதே தானும் உடன் சூழ்தலால், தானும் உடன் சூழ்ந்தா கூட பக்கத்தே இருந்து அது ஆராய்ச்சி பண்ணுது, இவங்கிட்ட இருக்க முடியாது பண்ணது நம்மால இப்படி பண்றானே என்று. சூழ்கின்ற பொழுதே தானும் உடன் சூழ்தலால் சூழ்தலின் அப்படி நின்ற பெருங்க, இவன் பிற்படினும் அறக்கடவுள் முற்படும் என்பது பெறப்பட்டதுன்னு. அதை இன்னொன்று எழுதுறாரு, இவ சூழ்ச்சி செய்து பிளான் பண்ணி அவன் அடிக்கிறது காட்டிலும் இது முந்திக்கிச்சான், இப்படியா செய்ய போறேன் என்று. இது என்ன பண்ணுது தர்ம தேவதை, அது முன்ன முந்திக்கிச்சான் முற்படுகிறதா, அவன் செய்கின்ற செயலுக்கு முன்னாலே என்ன அர்த்தம், நீ இன்னும் செய்யவே இல்லை, பிளான் தான் பண்ண, பிளானிங் ஸ்டேஜ்லேயே இருக்கிற நீ, ஆனால் தர்ம தேவதை உனக்கு விளைவு கொடுத்துட்டான், பயன் கொடுத்துட்டு போயிட்டார். இவன் பிற்படினும் சூழ்ச்சி செய்கிறவன் பிற்பட்டாலும் என்றால் காலத்தினாலே, ஏன்னா உலக இயல்பு, ஏதோ ஒரு தாமதம் வரலாம், இடையூறு வரலாம், காலம் பொருத்தமா இருக்காது, ஏன்னா அடுத்தவனை தீமை செய்யறதுக்கு ஜாக்கிரதையான செய்யணும், ஆப்பிடிக்காம செய்யணும் இல்லையா, தான் யார் செய்யணும்னு தெரியாம செய்யணும். இதெல்லாம் பிளான் பண்றதுக்குள்ள அறக்கடவுள் என்ன பண்றா, இவன் அழிச்சிட்டு போயிருந்தான். இவன் பிற்படினும் அறக்கடவுள் உட்படும் குடிசெயல் வகைன்னு ஒரு அதிகாரம், அதுல குடிசெய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்கு தான் முந்துரும் அப்படின்னு எழுதுறாங்க. இந்த குடும்பத்தை நான் தான் காப்பாற்றுவேன், காப்பாற்ற வேண்டும் என்று பொறுப்போட இயங்குறான் இல்லையா ஒருத்தன், தலைவன், குடும்ப தலைவன், அவனுக்கு தெய்வம் என்ன பண்ணுதான், கூட வந்து உதவுகிறதா, எப்படி உதவுதான், வேட்டியை மடிச்சு கட்டிட்டான், மடிச்சு கட்டிட்டு உதவுதான், மடிதற்று வேட்டியை இழுத்து கட்டிட்டு வா நான் வரவேண்டா கூட வாடா என்று. நல்லது செய்கின்றவனுக்கு தெய்வம் உடனே துணையா இருக்குதுன்னு பாக்குறோம் இல்லையா, தெய்வம் மடிதற்று தான் முந்துரும். இங்க அதை அப்படியே மாத்துறாரு, இங்க இருக்கிற அறக்கடவுள் என்ன பண்ணுது, வேற வேலை பண்ணுதுன்றார். அறக்கடவுள் உட்படுவான் என்று, அறக்கடவுள் எண்ணுதலாவது அங்க சொல்லிட்டார், எண்ணுவனாயின் தனக்கு கேடு பயக்கும் வினையை அறக்கடவுள் எண்ணும் தார் முதல்ல. அதை மட்டும் நம்ம படிச்சோம்னா, மேல் விளக்கத்தை படிக்காம
பரவேடுகளுடைய அது மட்டும் எண்ணுவனாயின் தனக்கு கேடு பயக்கும் வினையை அறக்கடவுள் எண்ணும்னா என்ன சார், அவன் ஒரு கேடு எண்ணுகின்றான் ஒருத்தன், அறக்கடவுள் இவன் கேட்டு எண்ணுகின்றதே, ரெண்டும் ஒண்ணுதானா, அறக்கடவும் கேடு எண்ணுமா? அப்படிதான் ஒரு பாட்டில், தனக்கு கேடு பயக்கும் வினையை அறக்கடவுள், அடுத்தவனுக்கு கேடு பயக்கும் வினையை செய்யக்கூடாதுன்னு சொல்ற அந்த வள்ளுவர், அறக்கடவுள் உனக்கு கேடு பயக்கிற வினையை எண்ணும்னா என்ன அர்த்தம்? அதை யோசிக்கிறார் பெருமேடன். ஆனா சொல்லிட்டார், அறஞ்சு சூழ்ந்தவன் கேடு சொல்லிட்டார். அந்த அறம் சூடும் என்பதற்கு அறக்கடவுள் எண்ணுவான், எண்ணும் எது எண்ணும் அங்க எழுதா பாருங்க, அறக்கடவுள் எண்ணுதலாவது கேடு எண்ணல, இவன் கேடு செய்கிறானே அவனுக்கு ஒரு கேடு எண்ணுவோம், அவன் அடிச்சான நான் அடிக்கிறன்ற மாதிரி அல்ல, அப்படி அல்ல, அது என்ன எண்ணுகிறதான், அறக்கடவுள் எண்ணுவது என்ன, அவன் கெட தான் நீங்க நினைத்தல், அவன் விட்டுட்டு போயிடும், நம்ம ஏன் வம்பு, இவங்கிட்ட ஏன் நாம் இருக்கணும் என்று அறக்கடவுள் விலகிவிடும். அறக்கடவுள் விலகினால் எது இருக்கும், பாவக்கடை தான் உடல் இருக்கும், அறக்கடவுள் நீங்கிவிட்டால் பாவம் தான் உனக்கு நிற்கும். அப்போ அறக்கடவுள் வேற ஒண்ணும் பண்ணல, அவன தான் நீங்கி விடுகிறது, அறம் நீங்குவதே பாவம், அறம் இல்லாததே உனக்கு பாவம், ஏன்னா உனக்கு அறம் துணையா இல்லை, எது செய்தாலும் அறம் துணையா இருக்கணும், அது இல்லை, எனவே இந்த மாதிரி கேடு பயக்கின்றவர்களுக்கெல்லாம் அறம் துணையாக இருக்காது. சமணத்துடைய கொள்கை என்ன, அல்லவை செய்தார்க்கு அறம் கூற்றாகும், அல்லவை செய்தார்க்கு அறம் கூற்று, கொடுங்கோல் செய்கின்ற மன்னனுக்கு அறமே அறமே அவனுக்கு தண்டனை கொடுக்கும், அறம் கூற்றுன்ற அவனே கொல்லும், அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் சொல்றோம் இல்லையா, தெய்வம் நின்று கொண்டுதான் கொள்ளும், அது அரசனா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் தப்பு செய்தால் நின்று கொள்ளும். அப்ப என்ன அர்த்தம், அது நீங்கிவிடும் அர்த்தம், இவனோடு சம்பந்தம் வேண்டாம் என்று நீங்கிவிடும். நன்மை எல்லாம் நமக்கு நீங்கினால் தீமைதான், அறத்தை நன்மை தருகின்ற அறம், பாதுகாப்பு தருகின்ற அறம் நீங்கினால், கர்ணன் எல்லாவற்றையும் கொடுத்துட்டான், தர்மம் செய்து எல்லாவற்றையும் கொடுக்கறான், உயிர் போகல, பாரத போர்ல கடுகள் உயிர் போகல, அறக்கடல் காத்துட்டு இருக்குது, அறக்கடல் வந்து நீங்கல, புண்ணிய கடவுள் அறம் எல்லாம் செய்தான், ஈகையினாலே கொடுத்து கொடுத்து எல்லாவற்றையும் கொடுத்ததாலே அர்ஜுனன் அம்பு போட்டும் கூட அவன் இறக்கல, என்ன இறக்கலையே அவனு கேட்கறான், கண்ணன் சொல்றான் அவன் தர்ம தேவதை அங்க இருக்குது, அது இருக்கின்ற வரையில உயிர் போகாது, அதை நீக்க வேண்டும், அதை நீங்கினால்தான் போகும் என்று அவன் போய் எல்லா புண்ணியத்தையும் வாங்கி வந்துடுறான்னு பாக்குறோம் இல்லையா, அது போல அறக்கடவுள் நீங்கினால் ஆபத்து தான் சொல்றாரு. அறக்கடவுள் எண்ணுதலாவது அவன் கெட தான் நீங்க நினைத்தல், எனவே தீவினையை எண்ணலும் ஆகாது என்பதாம், அதுதான் இந்த குரல்ற செய்வதை பற்றி சொல்றது, இங்க இந்த குரல்ல எண்ணுதலும் ஆகாது, எண்ணினால் எண்ணுகின்ற பொழுதே உனக்கு அறக்கடவுள் விட்டுட்டு போயிடும், மறந்தும் பெருங்கேடு சூழற்க, அந்த சூழ்தல் என்பது நினைத்தல் தான், ஆராய்ந்து பார்த்து நினைப்பது, சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. அப்போ சூடாது சூடற்க என்றால் சூடாது ஒழிக, சூழ்ச்சி செய்யாது விட்டுடு, அதுதான் செய்யாதன, அது அது ஒன்று கேடுன்றது. அப்புறம் அதுல வேற ஏதாவது ஒன்று பார்க்கறேன், சொன்னதில்லை, பிறனுக்கு கேட்டை மறந்தும் சூடாது ஒழிக, சூழ்வானாயும் அவனால் சூழப்பட்டவன் அதற்கு மாறாக கேடு சூழ்வதன் முன்னே சூழ்ந்தவனுக்கு கேட்டை தீமை செய்தார்க்கு தீமை பெயக்கும் அறம்தானே சூழும் என்றவாறு என்று தீமை பெயக்கும் அறம்ன்ற மனக்குழவர் என்ன எழுதுறார், நீ ஒரு குற்றத்தை நீ ஒரு தீமையை செய்தாய், ஒருத்தனுக்கு தீமையை செய்தால் அவன் அதை தெரிந்து கொண்டு எனக்கு தீமை செய்தியா, நான் உனக்கு தீமை செய்யறேன் என்ற அவன் வருவதற்கு முன்னால் என்றார், அவன் வருவதற்கு முன்னாலே அவன் வருவதற்கு முன்னாலேயே அறம் அவனை தண்டித்து விடும், அடுத்தவன் தண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை, யார் உனக்கு தீவினை செய்தானோ அவன் வந்து உன்னை தண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை, சண்டை போட வேண்டிய அவசியம் கிடையாது, ஆனால் அடுத்தவனுக்கு தீமை செய்தால் அறக்கடவுளே அவனுக்கு முன்னாலே முற்பட்டு அவனை அழித்துவிடும் என்று சொல்றார். அதனால அந்த குரல் மறந்தும் பிறன்கேடு சூடற்க என்பது உயிருடைய இயல்பினாலே மறந்து விட்டால் மறந்தும் கூட வேறு அடுத்தவனுக்கு தீவிரையை எண்ணாதே என்று சூழ்கின்ற போதே அறக்கடவுள் சூழ்ந்து அவரை விட்டு நீங்கிவிடும், அதான் அதற்குள்ள ஒரு விஷயம்.
அதுக்கடுத்த குரல் ரெண்டாவது பார்க்கணும். இளங்கென்று இருக்கிற பாடல், அந்த குரல்ல சில விளக்கங்கள் கொஞ்சம் இருக்குது, அதை நம்ம பார்ப்போம் என்னன்றத. இளங்கென்று தீயவை செய்யற்க செய்யின் இளனாகும் மற்றும் பெயர்த்து என்று வருது. என்ன சொல்றார் வள்ளுவர், எல்லாத்தையும் யோசிக்கிறார் இல்லையா, தீவினை செய்வதற்கு என்னென்ன காரணமா இருக்கும், என்னென்ன காரணம் இருக்கும். ஒன்று பகை, அவன் மேலே ஒரு பகை இருக்கலாம், அல்லது பொறாமை இருக்கலாம், பொறாமை இருக்கலாம். அதனால எத்தனையோ காரணங்களால அடுத்தவனுக்கு ஒருத்தன் தீவை செய்யறான், அதுக்கு பல காரணம் இருக்கும். அதுல ஒரு காரணம் என்ன என்று சொன்னால் வறுமை. வறுமையினாலே அடுத்தவனுக்கு தீமை செய்து அவன் பொருளை கொள்ளையடித்தல், அது நடக்குது இல்லையா இப்போ, அதுவும் தீவினை தானே. பொதுவா தீவினையில கொலைதான முக்கியம், கொலை களவு தானே. எனவே கொலையும் களவும் ஏன் நடக்கிறது என்றால் வறுமையில், அது ஒரு காரணம். வறுமை ஒரு காரணம், வறுமையே காரணம் கிடையாது, இருந்தாலும் வறுமையும் ஒரு காரணம். அடுத்தவன் நிறைய செல்வத்தை வைத்துக் கொண்டு பார்க்கிற பொழுது இல்லாதவனுக்கு ஒரு பொறாமை வருகிறது, அவன் மேலே ஒரு வெறுப்பு வருது. கியாபி விஸ்வநாதன் ஒருத்தர் இருந்தார், தமிழறிஞர், அவர் சொல்வார் ஒண்ணு. எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தர் இருந்தார், அவர் கேட்பார், என்ன கேட்பார், அவர் ஆந்திரால இருந்து வந்தவருங்க, நான் இருந்து இப்ப இல்ல, அவர் மறுபடியும் ஆந்திராவுக்கு போயிட்டாரு. ஆந்திரால இருந்து வந்தவர் இங்க ஒரு பெரிய மருந்து கம்பெனி தாதா பார்மசியில இருந்தார், தர்மா பார்மசிட்டிகள்னு ஒரு மருந்து பெரிய கம்பெனி, அவர் டைரக்டரா இருந்தார். அவருக்கு ஆபீஸ்ல ஒரு கார் கொடுத்து வச்சிருந்தாங்க, டெய்லி கார் தான் போவார். கார்ல போகுது ஒரு கேள்வி என்ன கேட்பாரு, இட் இஸ் வெரி பெக்யூலியர் எடுத்துக்கொண்டார், இட் இஸ் வெரி பெக்யூலியர் என்னங்க அப்படின்னு கேட்டா, ஒண்ணு இல்லைங்க, ஹார்ன் பண்ணா ஏன் எல்லாரும் திட்டுறா என்னன்னு கேட்டார். அதாவது கார்ல போறபொழுது நடந்து முன்ன போறாங்க இல்லையா, இவர் ரொம்ப எச்சரிக்கையா ஒரு ஹார்ன் பண்ணுவாராம், ஹார்ன் பண்ணா திரும்பி படா அப்படி கையில அப்படி காமிப்பான். கார் ஓட்டுறவங்களுக்கு எல்லாம் இது பழக்கமா இருக்கும். அவர் கேட்பார், எங்க நான் வந்து அவன் ஜாக்கிரதையா இருக்கணும், விழுந்துடக்கூடாது, கார்ல ஹார்ன் பண்றேன், இன்னேரியவுள்ள பாக்குறேன், எவனா இருந்தாலும் திட்டுறான் பார்த்து திட்டுறான் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கு என்ன பதில், வேற ஒண்ணு அவரே சொல்ல, அவரே சொல்லுவார் அப்புறம், வேற ஒண்ணு இல்லை, நீங்க நாம கார்ல போறோம் அவன் நடந்து போறான் இல்லையா, அதுதான் காரணம், வேற ஒண்ணும் இல்லையா, வேற ஒண்ணும் காரணம் இல்லையா. அவனுடைய ஈகோ இல்லாது, அவனுடைய ஈகோ கிடையாது, நாம நடந்து போறவன் கார்ல போறான், அந்த பொறாமை, அந்த பொறாமை எப்படி காட்டுறதவன், திட்டுறான், நம்ம திட்டுறான், கார்ல மிதோ போயப்பா, ஏன் மிதோ போய், மிதோ போற, ஏன் கார்ல போறோம், வேகமா போறதானே கார்ல போறோம், மிதோ போடா, பார்த்து போடான்றான். இது தர பொறாமையினால் விளைவுதுன்னு ஒரு சொல்வார், பதில் சொல்வார். அது ஒரு நல்ல அனலைசேஷன் தான், அது இல்லையா, அனலைஸ் பண்ற அப்படிதான் கரெக்ட் தான். கியாபி என்ன பண்ணார், அவர் சொல்வாரு, கார்ல போற பொழுது சார் நடிச்சா நடந்து போறோம் திட்டுறான், அது இயல்பு, அவர் சொல்லுவார். ஏன்னா இதே மாதிரிதான், ஏதோ அவனு போறாம ஏதோ என்னடாக்கி திட்டுவான், கார்ல போறவன் சார் நடிச்சா தெருல போய் நடந்து போறவன அவன் திட்டுவான், அது இயல்பு. ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம், ஒரே ஆள் கார்ல போற பொழுது தெருல போறவன திட்டுவான், அவனே நடந்து போனா கார்ல போறவன் திட்டுவான், வேற வேற இல்ல, ஒரே ஆள் அவன் கார்ல போக வேண்டிய ஒரு வேலை இருந்தது, கார்ல போற பொழுது ஒழுங்கா பார்த்து போடாதப்பா அப்படின்னு சொல்லலாம், நடந்து போற பத்திட்டு வரணும், அவனே நடந்து போனான் கார்ல போற பத்திட்டு வரணும், பார்த்து போயா அப்படின்னு, ஒரே ஆள் தான், இது ஏன் என்று கூறேன் அவர் சொல்லுவார். என்னுடைய பக்கத்து வீட்டு நெய்பராவது என்ன கேட்டாரு, கார்ல போனா ஏன் சார் ஆனந்தா திட்டுறான் அப்படின்னு கேட்டாரு. எனக்கு ஆச்சரியமா இருக்குது, ஒரே ஆள் நடந்து போற போது கார்ல போற திட்டுறான், கார்ல போற போது நடந்து போற திட்டுறான், இது ஏயான்னு கேட்டேன். அதெல்லாம் இளன் என்னும் வறுமை. வறுமை என்பது பொறாமை தரும், கொலை களவு போன்ற குற்றங்களை தரும். அதனால்தான் வள்ளுவர் சொன்னார், வறுமையில் செம்மையினர். வறுமையிலே கூட சான்றோர்கள் செம்மையாக இருப்பார்கள், மனம் மாறமாட்டார்கள். நல்லார்கள் பட்ட கல்லார்கள் பட்ட திரு நல்லார்கள் பட்ட வறுமை என்றார். நல்லார்கள் பட்ட வறுமை இருக்குதே, அது ஒண்ணும் பண்ணாது அவங்கள,
அவங்க அப்படியே அமைதியா இருப்பாங்க. சாதாரண மக்களைத்தான் அந்த வறுமை பாதிக்கும். என்ன செய்யலாம், அடுத்து என்ன செய்யலாம், கொலை செய்யலாமா, கொள்ளையடிக்கலாமா என்று எண்ணுவார்கள் அப்படின்னு. அதுதான் இங்க சொல்ற இளஞ்சென்று. இளஞ்சென்ற வார்த்தை இல்லாதவன் தான் அர்த்தங்க. இளம் என்பதற்கு பொருள் இல்லாதவன் தான் அர்த்தம். இளம் இளஞ்சென்று தீயவை செய்யற்க செய்யில் இளனாகும் மற்றும் பெயர்த்து. இளன் என்ற வார்த்தை இருக்கு பாருங்க, இளன் என்ற வார்த்தை நான் இல்லாதவன், பொருள் இல்லாதவன் என்ற அர்த்தம். வரியன் வறுமையன் பரிவேழகர் யான் வரியன் என்று கருதி இளன் என்று என்றால் என்று கருதின்னு அர்த்தம். இளன் என்றுன்னு வருது பாட்டுல, அதை இளன் என்றுனா வரியவன் என்று கருதி. அது தீர்தல் பொருட்டு, அது தீர்தல் பொருட்டு பிறர்க்கு தீவேகள் ஒருவன் செய்யாது ஒழிய தீயவை செய்யற்க. இளன் என்று தீயவை செய்யற்கன்னு இருக்கு பாருங்க, அதுக்கு விளக்கம் எப்படி எழுதுறார், யான் வரியன் என்று கருதி தீயவையின் நேரம் சொல்லாமே அது தீர்தல் பொருட்டு பிறர்க்கு அதுல எழுதுறார், சேர்த்து எழுதுறார். பொருளை இல்லாதது பொருள் புரிவதற்காக சேர்த்து எழுதுறார். யான் வரியன் என்றுதான், இளன் என்றுதான், யான் வரியன் என்றுதான் அர்த்தம். கருதி என்றார், கருதி என்பது அவர் எழுதற்கு அது தீர்தல் பொருட்டு, அந்த வறுமை தீர்தல் பொருட்டு, வறிய நிலை தீர்தல் பொருட்டு பிறர்க்கு தீவினைகள் செய்யக்கூடாது, செய்யற்க ஒருவன் செய்யாது ஒழிக. செய்யின் செய்வனாயின் அதெல்லாம் அப்படியே செய்யின் செய்தால், அப்படி செய்தால் இளனாகும் மற்றும் பெயர்த்து. செய்வனாயின் பெயர்த்தும் வரியனாம், இளனாகும் மற்றும் பெயர்த்துன்றதுக்கு செய்வனாயின் பெயர்த்தும் வரியனாம் எழுத. பெயர்த்தும் என்றால் மீண்டும் அர்த்தம், பெயர்த்தும் என்றால் மீண்டும் என்ற அர்த்தம். என்ன சொல்றாங்க உரையாசிரியர் பல பேர் ஒன்னு எழுதுறாங்க, அதுல முதல்ல என்ன எழுதுறாங்கன்னா, வறுமை உடையவனாக இருக்கிறேன் என்று நீ தீவேகள் செய்தால் அதனால உனக்கு வறுமை நீங்காதுன்றாங்க. வறுமையானா இருப்ப பெயர்த்தும் வரியன் தான், மீண்டும் வரியன் தான், அதை மாத்த முடியாது உன்னால. தீவினை செய்து பொருள் சம்பாதித்து உன்னுடைய வறுமையை போக்கிக் கொள்ள முடியாது. அதான் முதல்ல சொல்ற பெயர்த்தும் இளன், மீண்டும் நீ வறியவன் தான், நீ செல்வன் ஆக முடியாது. வறியவனாக இருக்கிறேன்னு எண்ணி அடுத்தவனுக்கு தீமை செய்தால் மீண்டும் நீ வறியவன் தான். பெயர்த்தும் என்றால் மீண்டும் அர்த்தம், பெயர்த்தும் நீ வறியவன் தான், அது ஒரு பொருள் முதல்ல. அப்ப வறுமையை போக்கிக் கொள்ள முடியாதுன்னு அர்த்தம். பரிவேழகர் சரி மாற்றி சொல்ற, ஒருவேளை தீவினை செய்து உனக்கு செல்வம் வந்து விடலாம், வறுமை போக்கி விடலாம், ஆனால் அந்த பாவம் பிறவிதோறும் வந்து உன்னை வறுமையாக வச்சிருக்கும். பிறவியை அடுத்து செல்வனாக பிறக்க முடியாது, உன்னால செல்வமே சேராது. அத்தீவினையால் பிறவிதோறும் இளன், பிறவிதோறும் இளன் என்பதான் அப்படி எழுதுறார். பெயர்த்தும் என்பதற்கு பிறவிதோறும் அர்த்தம். இந்த பிறவிலே நீ தீவினை செய்து ஏதோ செல்வத்தை சேர்க்க வேண்டும் என்று எண்ணுகிறாய், இந்த பிறவிலே அது நடக்காது. முதல் விஷயம் அது நடக்காது. இல்லை, ஒருவேளை உன்னுடைய நல்வினை காரணமாக அந்த தீவினை உனக்கு செல்வத்தை தந்துவிட்டால் இந்த பாவம் பிறவிதோறும் வரும், பிறவிதோறும் வரியவனாக ஆக்கும். அத்தீவினையால் பிறவிதோறும் இளனாம் என்பதாம். அப்ப ரெண்டு வகையான பொருள். முதல் பொருள், நீ வறுமையை போக்கிக் கொள்ள முடியாது, பெயர்த்தும் இளந்தான், தீவினை செய்து வறுமையை போக்கிக் கொள்ள முயன்றால் அது முடியாது, அந்த தீவினை செல்வத்தை தராது, நன்மை தராது, நீ மீண்டும் வறுமைதான். அதற்கடுத்தது, ஒருவேளை செல்வம் வந்து விட்டால் பிறவிதோறும் உனக்கு வறுமைதான் என்று பெயர்த்தும் என்பதற்கு ரெண்டு வகையா சொல்ற. அந்த ரெண்டு வகையும் தான் அவர் அடிப்படையா சொல்றார். அதற்கடுத்து இங்க பாடத்தை மாற்றி சொல்றது சொல்றாங்க, அது இருக்கட்டும், நான் அது அப்புறம் சொல்றேன். பரிமேழகர் இந்த குறளுக்கு மற்ற உரையாசிரியர் சொல்லுகின்ற பாட வேறுபாட்டை எடுத்து எழுதுறார், அதை மறுக்கல. நீங்க அவருடைய விளக்கம் இருக்கட்டும், இங்க பாருங்க, இளம் என்று பாடம் ஓதுவாரம் உலர்ந்து வருவாரு,
அறிவியல் உரையில் தான் நான் படிக்கிறேன். இளம் என்று பாடம் ஓதுவார உலர் வருது இல்லையா, அப்ப இளம் என்று என்பதே இளம் படிக்கணும், இளம் இளம் என்று பாடம், இளம் என்று ஒரு பாடம் ஓதுவார உலர். அந்த பாடத்தை அவர் சொல்றார், அவர் ஏற்றுக்கல, அவர் இளம் தான் வைத்துக்கிறார். ஆனா இளம் இளம் என்று பாடம் ஓதுவார உலர். அப்புறம் உரை இன்னொன்று, பொருளால் வரியன் எனக் கருதி தீயவை செய்யற்க செய்யின் அப்பொருளாலே அன்றி நற்குண நற்செய்களாலும் வரியனாம் என்று உரைப்பார் உலர். அடுத்து சொல்றார், இளம் என்பதற்கு முதல்ல சொல்ற பொழுது முதல்ல சொல்லு பொருள் இல்லாமை. இந்த பாட்டில் இளம் என்று வருது இல்லையா, அந்த இளம் என்பது பொருளால் பொருள் இல்லை எனவே வருமை, அது இளம். அங்க இரண்டாவது இளம் இருக்கு பாருங்க, பெயர்த்தும் இளம் வருது பாருங்க, பெயர்த்தும் இளம் என்று சொல்றது இல்லையா, அது நற்குண நற்செய்கள் இல்லாதது அதுவே வருமைன்ற, நல்ல குணம் இல்லாதது வறுமை, வறுமை போல கொடுமை அது, நல் செய்கை இல்லை அது ரெண்டும் வறுமைன்ற. அப்பொருளாலே அன்றி நற்குண நற்செய்களாலும் வரியனாவான், பொருளும் கிடைக்காது குணமும் குணக்கேடும், இவன் கொள்ளடிக்கிறவன்டா கொலை பண்றவன்டா என்று ஊர் மக்கள் பேச ஆரம்பிச்சுவாங்க, முத்திரை குத்திருவாங்க. நல்ல செயல் உன்னாலே செய்ய முடியாது, அப்பொருளாலே அன்றி நற்குண நற்செய்களாலும் வரியனான் என்று உரைப்பார் உலர் என்று அப்படி அந்த இரண்டு உரையும் அவர்கள் உடன்பட்டு எழுதுறார் பரிமேடகர். அது சொல்லலாம் தப்பு இல்லைன்னு எழுதுறார். ஆனா அவருடைய கொள்கை இளம் என்றது வேற அர்த்தம், வறியவன் என்றது பிறவிதோறும் அந்த வறுமை வரும் அந்த அவருடைய கொள்கை. ஆனா இளம் என்று பாடத்தை ஏற்றுக்கொள்றார், அப்புறம் நற்குண நற்செய்களாலே அவன் வறியவன் என்று சொல்லலாம் என்று அதை ஏற்றுகிறார். சரி, அதுவரையில் ஒரு பகுதி. இனி ஒரு விஷயம் அவர் சொல்றார், அது கொஞ்சம் இலக்கணத்தோட உள்ளது, சொல்லையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. பரிவேலோரை பாருங்க, அத்தீவினையால் பிறவிதோறும் இளனாம் என்பதாம் அப்படின்ட்டார் என்பதாம். அப்புறம் என்ன எழுதுறார், அன்பிகுதி முன் தனித்தன்மையினும் பின் படற்கை ஒருமையினும் வந்தது என்று எழுதுறார். அது இலக்கணம், அந்த இளன் இளன் வருது இல்லையா, இளன் இளன் என்று வரத்துல அன்பிகுதி இருக்கு இல்லையா, அன் இளன் அன்பு அன்பிகுதி இல்லாதவன் என்று அர்த்தம், இல்லாதவன் இல்ல இல்லாமை உடையவன் ஏதோ ஒன்று. இந்த அன்பிகுதி அது ஆண்பால் விகுதி, ஆண்பால் சொல்லாம தன்மை விகுதி, தன்மை தனக்கு சொல்றது தன்மை விகுதி, தனித்தன்மையினும் பின் படற்கை ஒருமையினும் வந்தது, ரெண்டு வேவேற வருது. முதல்ல வந்த இளன் என்பது, இளன் என்பது ஃபர்ஸ்ட் பெர்சன் தன்மையில வருது, அடுத்து வர இளன் என்பது தேர்ட் பெர்சன் படற்கையில் வருது, அது படற்கை ஒருமைன்ற, அது ஒருமை பன்மையில படற்கை ஒருமைன்ற. இது என்னென்ன வேற ஒண்ணும் இல்ல, பழைய தமிழ்ல நாம் சொல்ற பொழுது இப்ப அது அப்படி சொல்றது கிடையாது. இப்ப நாம அன்று என்ற ஒரு வார்த்தையை சொல்றேன், உதாரணத்துக்கு சொல்றேன் நான், இப்போ அன்று அல்லது அல்ல எல்லாம் வருது இல்லையா, இந்த அன்று என்பதோ அல்லது என்பதோ அது ரெண்டும் ஒருமை, ஒருமை என்று சொல்றது மட்டுமல்ல அது அகிரணை, அது அன்று அது அல்லது அப்படிதான் வரணும், அது அன்று அது அல்லது, அன்றுதான் இன்னைக்கு அல்லதுன்னு சொல்றோம். அந்த அன்று என்பதுக்கு பன்மை என்ன, அல்ல, அல்ல என்பது பன்மை, அல்லது என்பதற்கு அதான் அல்லதான், அன்று என்றோ அல்லது என்றோ ஒருமை, அதற்கு பன்மை அல்ல அல்லன்னு வரணும். ஞானசம்பந்தருடைய பாட்டு ஞாபகம் மறக்காது, அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவேன்னு பாராள், அவை நல்லன்ற அது போறும் அதை வச்சுட்டா போறும், அவை என்பது பன்மை நல்ல. இப்ப இந்த நல்ல என்ற சொல்றது இல்லையா, இன்றைக்கு நாம சொல்ற போது பேச்சில் வரும்போது நல்லதுன்னு சொல்றோம், அவை நல்லதுன்னு ஒரு வார்த்தை சொல்றோம், இல்ல நல்லவைன்னு சொல்லலாம், நல்லவை என்ற வார்த்தை நீங்க வந்துடுச்சு, ஆனா அந்த காலத்தில் நல்லதான். இப்ப இது அப்படியே நம்ம தன்மை முன்னிலை படுறக்கைக்கு நாம் சொல்லணும், எப்படி சொல்லணும் என்றால், நான் செய்யலன்னு வச்சுக்கல, நான் செய்யலன்னு சொல்றோம், நான் அல்லேன், நான் அல்லேன்,
அல்ல 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 அல்லது பண்மையில அகிரன் அகிரன் படக்கையில ஒருமையில விடுதல் இல்லையா? நாம் எப்படி சொல்லணும்? தன்மைக்கு வரப்பொழுது ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு வரப்பொழுது நான் அல்லேன் அல்லேன்னு சொல்லணும். நீ முன்னிலைக்கு சொல்ற பொழுது நீ அல்லை அல்லைன்னு சொல்லணும். இலக்கியத்தில் எப்படிதான் இருக்கு? இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. பேச்சு வழக்கு மாறி போயிட்டு இருப்போம். நான் இல்லப்பான்னு சொல்லிட்டு போயிடும். நான் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடும். நான் அல்லேன், நீ அல்லை, அவன் அல்லன், அவன் அல்லன், அப்புறம் அவர் அல்லர். பன்மையா சொன்னா அவர் அல்லர் என்று சொல்லணும். இது முறையான தமிழ் பழைய தமிழ்ல இலக்கணத்தில் இப்படி வருது. நான் அல்லேன், நீ அல்லை, அவன் அல்லன். இதுவாது குறிப்பு வினைவிட்டா இருக்குது. இப்படி சொல்லிட்டு இருக்கிறோம். பெயர் சொல்லே பார்த்தீங்கன்னா யாய் என்றால் என்னுடைய தாய், ஞாய் என்றால் உன்னுடைய தாய், தாய் என்றால் அவனுடைய தாய். அந்த தன்மை முன்னிலை படைக்கு சொல்ற பொழுது என்னுடைய தாய் என்பதற்கு யாய்னு சொன்ன போதும். அந்த காலத்தில் உன்னுடைய தாய் என்று சொல்றதுக்கு ஞாயின்னு சொன்னா போறோம். தாய் என்றால் படைக்கு சொல்லுது, தாய் என்பது படைக்கு சொல்லுது. மொழியலை பினம் பண்ணிட்டோம், யாய் ஞாய் என்பதை நீக்கிட்டோம், அதை நம்ம விட்டுட்டோம். நமக்கு தெரியாது இப்ப யாய் ஞாயின்னா யாருக்கும் தெரியாது. தாய் என்றால் தெரியும் எல்லாருக்கும், தாய்னா தெரியும். அப்ப என்ன பண்ணோம்? என்னுடைய தாய், உன்னுடைய தாய், அவனுடைய தாய் என்று சொல்ல ஆரம்பித்தோம். இது தேவையானவருக்கு ஒரே சொல்ல நடு சென்டர் சொன்னா சிரிக்கிறோம் இல்லையா? நம்ம ஷாப்பு கடை நடு சென்டர்னா சிரிக்கிறோம் இல்லையா? கேட்டு வாசப்படினா என்னடா ஒன்றே சொல்றேன் நாம விடுதான் சொல்றோம். என்னுடைய தாய், தாய்னாலே அவனுடைய தான் அர்த்தம். அதை மாத்தி என்னுடைய என்றும், தாய் என்றால் அவனுடைய தாய்க்கு உன்னுடைய தாய் என்றும், அப்புறம் அவனுடைய தாய் என்றும். அன்னைக்கு அது அவசியம் கிடையாது. யாய் ஞாய் தாய் சொன்னா போதும். தன்மை முன்னிலை படைக்கெல்லாம் சொற்கள் இருந்தன. அதேதான் தந்தைக்கு எந்தை நுந்தை தந்தை, எந்தை நுந்தை தந்தை, இதெல்லாம் அன்னைக்கு இருந்திருக்கு. அது மாதிரிதான் அல்லன் அல்லேன்னு வருது. ஆனால் என்ன ஆயிற்று காலப்போக்கில், இப்ப அல்லன்னு சொன்ன இல்லையா, அல்லன்னு சொன்ன இல்லையா, அவன் அல்லன் தான் சொன்னேன், அவன் அல்லன்னு படர்க்கை. இப்ப இங்க இளன் இருக்கு இல்லையா, இளன், இளன் என்று சொன்னால் அன்னுதான் இருக்குது, அன்பிக்கு தான் இருக்குது. அல்லன் மாதிரி அல்லன்னு சொன்னமே அதே மாதிரி இங்க இளன் தான் இருக்குது. இது தன்மை சொல்லா படர்க்கை சொல்லா? வள்ளுவர் காலத்துல இளன் சொல்றாரு. நான் சொன்னது பழைய தொல்காப்பியத்தில் அன் என்று சொன்னால் படர்க்கைன்னு சொன்னேன். இந்த இளன் என்பதை இல்லாதவன் வைத்துக் கொள்ளுங்களேன், சும்மா புரியுறதுக்காக சொல்றேன். இல்லாதவன் வைத்துக் கொள்ளுங்க, இளன்ற வார்த்தை இல்லாதவன் அர்த்தம். அர்த்தத்தை வைத்து பார்த்தீங்கன்னா இல்லாதவன் சொன்னா தன்மையை சொல்றமா படர்க்கை சொல்றமா? அவன் இல்லாதவன், அவன் பொருள் இல்லாதவன் தான் சொல்லுவோம். ஆனா இங்க தன்மையில வருது பாருங்க, இளன் என்பது. அதுதான் அவர் எழுதுறார் பரிமேடகர். அன் என்ற விதி படர்க்கைக்கு உள்ளது, ஆனால் இங்க தன்மைக்கு சொல்றார் வள்ளுவர். இளன் என்று என்றால் நான் என்கிட்ட இல்லை என்று கருதி ஒருவன் பிறருக்கு செய்கின்ற தீமை என்று யான் வரியன் எழுதினார். யான் வரியன் என்று கருதி, அப்ப இளன் என்பதற்கு யான் என்ற தன்மையை போடுற, தன்மை சொல்ல போடுற. அவர் எப்படி எழுதியிருக்கணும்? இன்னும் சொல்ல போனா யான் வரியேன் என்று கருதினு எழுதியிருக்கணும். நியாயமா பார்த்தா உரையில அவர் எழுதுற பொழுது யான் வரியேன் தான் எழுதிருக்கணும். ஆனா அங்க இளன் இருப்பதால அவர் வரியன் கேட்டார், அவர் நான் சொல்லிட்டார், அவன் வரியன் போல சொல்லிட்டார். வரியன் என்ற சொல் இருக்குதே அது படர்க்கை சொல், பெயர் சொல் தான், அது படர்க்கையில் சொல்லும். அவன் வரியன், வரியேன் என்று சொன்னால் நான் வரியேன், அவர்தான் யான் வரியேன் எழுதியிருக்கணும். ஆனா இளன் என்று அங்க வந்ததால, குரல்ல வந்ததால அவர் அப்படியே யான் வரின்னு அங்க எழுதிட்டார். எழுதிட்டு விளக்கம் கொடுக்கிற பொழுதுதான் அன்பிகுதி முன்னே தனித்தன்மையில வந்தது சொல்லிட்டார். அங்க இருக்குது அன்பான் படக்கை தான் வரணும், ஆனா தன்மையில வருகின்றது என்று தன்மையில் வரும், பின்னால வருவது படக்கைன்னார்.
அது சரியா இருக்குது. இளம் என்பது முதல்ல இருக்கிற இளம் என்பது படக்க விகுதி, ஆனால் தன்மையில வந்தது. பின்னால் இருக்கிற இளம் என்பது சரியா இருக்குது, படக்கில் இருக்குது அப்படின்றார் இளம் என்று. இதனால என்ன செய்தாங்க என்றால், இளம் என்று பாடம் ஓதுதல் யார் என்றால் பருதியார் மணக்குடவர், இந்த இரண்டு பேரும் இளம் என்று ஓதுகிறார்கள். இளன்னு சொல்லல, ஏன்னா அவங்களுக்கு இளம் என்றால் படர்க்கையாச்சே, எனவே இளம் என்று வைத்தாங்க, இளம் என்று வைத்தாங்க. இளம் என்றால் என்ன அர்த்தம்? இன்றைக்கு சொன்னா இல்லம் என்பதை இளம்னு சொல்லலாம். இல்லம் ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா, வீடு. இல்லம் என்பதை இளம் சொல்லலாம், எனது இளம் என்று சொல்லலாம், இல்லம்னு சொல்லலாம் வீடு. ஆனா அங்க வீடுன்னு அர்த்தத்துக்கு பொருந்தல, இளம் என்பதை வீடுன்னு அர்த்தத்தில் அவங்க யாரும் எடுக்கல. இளம் என்றால் இல்லாதவர்கள், இல்லை எங்கிட்ட ஒண்ணும் இல்லை, இன்மை பொருள், இன்மை பொருள், எங்கிட்ட ஒண்ணும் இல்லை, அவன் தான் இளம் என்று என்றால், என்ன குறையும் இளோம் ஏலோர் எம்பாவாய் என்று திருவம்பாவியில இளோம்னு வருது பாருங்க, என்ன குறையும் இளோம் எங்களை இல்லைன்னு அது படக்க நாங்க தன்மையில சொல்றாங்க, பல பேரை சேர்த்து சொல்றாங்க, என்ன குறையும் இளோம்னு. அதே போல இளவும் வைக்கணும், அது இளம்ன்றாருங்க என்று பருதியாரும் மனக்குடவரும் அவங்க என்ன எழுதுறாங்க, நல்கூர்ந்தோம் என்று நினைத்து, நல்கூர்ந்தோம் அப்படி எழுதுறார். இளம் என்பதற்கு நல்கூர்ந்தோம், நாம் நல்கூர்ந்தோம் என்று பன்மையில எழுதுறார், நாம் நல்கூர்ந்தோம் என்று நினைத்து என்று அப்படி படக்கதான் அவரே எழுதுறார், தன்மைதான் எழுதுறார், ஆனா பன்மையாக எழுதுறார், நல்கூர்ந்தேன் என்று சொல்லாம நல்கூர்ந்தோம் என்று சொல்றார். நல்கூர்ந்தோம் என்று நினைத்து என்றால் நாம் இல்லாமல் இருக்கிறோமே, ஒன்றும் இல்லாமல் இருக்கிறோமே என்று கருதி தீமை செய்யாதே. பருதியார் அப்படிதான் எழுதுறார். பருதியார் இலக்கணமா ரொம்ப இலக்கியமா எழுதுறார், வறுவியோம் எழுதுறார், வறுவியோம் என்றால் வறுமையுடையோர் என்று எழுதுறார். நல்கூர்ந்தோம் என்பதும் வறுமைக்கு அர்த்தம் சொல்லு, அப்படி வறுமை என்ற ஒரு சொல் இருக்கு இல்லையா, அதுக்கு நல்குறவு என்று ஒரு அர்த்தம் இருக்குது, இந்த நல்குறவு என்ற சொல் இருக்குது, அத நல்கூர்ந்தோம் என்று சொன்னார் மணக்குடவர். யாம் வருவியோம், வருவியோம் என்று சொன்னார், பெரிய ரூப பொண்ணும் பள்ளியின் ரூப பொண்ணும் வருவியோம் என்று சொல்றார் பருதியார். அப்ப இளம் என்ற பாட வேறுபாடு என்ன பிரச்சனைன்னு சொன்னா, அதை அதை விளக்கிறாங்க எல்லாரும். இளம் என்று பாட வேறுபாடு உண்டு என்று ஏற்றுக்கொள்ளுகிறார் பரிமேலழகர், ஆனா அவர் வந்து இளம் தான் கொள்ளுகிறார். நீ அந்த பாடவேறுபாடை ஏற்றுக்கிட்டே நீங்களே இளம் சொல்ல இல்லையா, அந்த உரையாசர் சொல்றதை நம்ம சொல்லக்கூடாது என்னாரா அப்படி எண்ணினாரா அவரு, அவர் யாராவது சொல்லி போட்டோம் பருதியாரும் மணக்குடன் சொல்லி போட்டோம், நாம் அப்படி சொல்லக்கூடாதுன்னு எண்ணினாரா என்றால் அப்படி இல்லை. மணக்குடவரோ பருதியாரோ நல்ல பாடம் என்றால் அந்த பாடத்தை அவரே ஏற்றுவார், ஏற்று அவரும் அப்படித்தான் சொல்லுவார், பாடத்தை மாற்ற மாட்டார். பரிமேடகர் தன்னுடைய பாடத்தை எடுத்துக்கொள்ற பொழுது பருதியார மணக்குடவரும் சரியா சொல்லியிருந்தாங்கன்னா அதை ஏற்றுவார், ஆனா இவருக்கு அந்த கருத்து இல்லை. இளம் என்று சொல்லிட்டுல பெரிய தவறு ஒண்ணும் கிடையாது, ஆனால் மொழி ஆட்சியில தப்பா இருக்குது. என்னன்னா இவரு அதெல்லாம் எழுதல, இதெல்லாம் பரிமையை எழுத மாட்டார், நீங்க தேடிக்கணும்ன்றார். ஏன் நான் இளம் என்று எடுத்துக்கல, இப்ப நம்ம நாம தான் தலையை உடச்சிக்கணும், ஏண்டா இளம் எடுத்துக்கிட்டார், இளம் தப்பு தானே, இளம் என்பதும் அன்பிகுதி தானே, படக்கிகுதி தானே, அதை எடுத்துக்கிற ஏன் இளம் என்று எடுத்துக்கல. இளம் என்றால் வறுமைன்னு ஒரு அர்த்தம், இளம் என்றால் வறுமை, ஆனால் தமிழ்ல இளம் என்று வராது வறுமைக்கு, வறுமைக்கு இளம் தான், ஆனால் இளம் கிடையாது, இளம்பாடுன்னு வரணும், இளம்பாடு என்று வந்தால்தான் வறுமையை குறிக்கும். இளம் என்ற சொல் வந்தால் அது வறுமையை குறிக்காது. எப்படி வரும், இல்லோம்னு சொல்லலாம் அல்லது இல்லம்னு சொல்லலாம், அதான் அர்த்தமா வரும், வறுமைன்ற அர்த்தம் வராது. இளம் தமிழ்ல இளம் என்று வந்தார், இளோம் அது போரே, இளோம் இல்லாதவரை, அது என்ன இல்லாம தெரியாது, பொருள் இல்லாதவரா புகழ் இல்லாதவரா அதெல்லாம் இல்ல, இளோம் என்று சொன்னால் இளம், இளம் வைத்துங்க, இளம் விட்டுருங்க, இளம் என்று சொன்னால் வறுமையை குறிக்காது. இல்லம் என்ற சொல்லை குறிக்கலாம்,
இடைக்குறையாக இல்லைன்னு வருதுன்னு சொல்லலாம். அல்லது படர்க்கையில தன்மையில வந்து பன்மையா வரலாம், இளம் என்று வரலாம். வறுமை குறிப்பதற்கு இளம்பாடு என்றுதான் வரும். அது எங்கெங்க வரும்ன்றதுக்கு ஒரு ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் உங்களுக்கு, இலக்கணம் தான் இருந்தாலும் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிடுறேன். தொல்காப்பியத்தில் வருகிறது உரிச்சொல், தொல்காப்பியம் உரிச்சொல், தொல்காப்பியத்தில் உரியல். நான் திருக்குறளை படிக்கிற பொழுது உரையை படிக்கிற பொழுது எந்த திறன்களை படிக்க வேண்டியதா இருக்கு இல்லையா? அதெல்லாம் சிலப்பதிகாரத்தில் புலந்தரு வான்பொருள் குன்றம் தொலைந்த இளம்பாடு நாணுத்தரும் எனக்குன்னு வருது, இளம்பாடு என்று வருது அங்க. அது அது தொல்காப்பியத்தில் குறிச்சொல்லாம் சொல்லிக் கொண்டு வருகிறார் தொல்காப்பியர். சில எடுத்துக்காட்டு சொல்றேன் எடுத்து வச்சதான் ரொம்ப உரியல்ல நிறைய நிறைய சொல்றாரு. அதாவது சொல்லுங்க சொல்லதெல்லாம் நன்று பெரிதாகும், செவ்வு கொளப்பொருட்டே செவ்வு பகையாகும், அப்புறம் கம்பரை சும்மை கலியே அழுங்கள் என்றவை நான்கும் அரவப் பொருளை தாவே வலையும் வருத்தமுமாகும், துவைத்தலும் சிலைத்தலும் இயம்பலும் இறங்கலும் இசைப்பொருட்களவி என்று வரிசையா விளக்கிட்டே வரவர் என்ன பண்ணார், இளம்பாடு ஒர்க்கம் ஆயிரண்டும் வறுமையினர். தொல்காப்பியத்தில் இளம்பாடு ஒர்க்கம், ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை என்று வள்ளுவர் கூட சொல்வார். ஒர்க்கம் ஆயிரண்டும் வறுமை, வறுமை என்ற சொல்லை குறிப்பதற்கு இளம்பாடு ஒர்க்கம் என்று ரெண்டு சொல் அப்படின்றார். சொல்லிட்டு என்ன சொல்றார், இளம் என்னும் உரிச்சொல் பெரும்பான்மையும் பாடு என்னும் தொழில் பற்றி அல்லது வாராமையின் இளம்பாடு என்றார். நீங்க வறுமையை குறிக்க வேண்டும் என்றால் இளம்பாடுன்னு சொல்லி ஆகணும், இளம்னு சொல்லக்கூடாது. தொல்காப்பிய உரியல்ல அந்த சொல்லுக்கு ஒரு வடிவம் இருக்குது, அந்த ஃபார்மெட் என்னன்னு கேட்கிறார். இளம்பாடு என்பதுதான் சொல், இளம் என்று சொல் கிடையாது. இளம் என்ற சொல் எங்குமே வறுமை என்ற சொல்ல ஆட்சியில் வரல, இலக்கியத்தில் வரல, இளம்பாடு என்றுதான் வருது. அதுதான் அந்த பாட்டு சொன்ன நான், குளந்தரு வான்பொருள் குன்றம் தொலைந்த இளம்பாடு நாணுத்தரும் எனக்கு, அங்க இளம்பாடுதான் வருது. அதுக்கப்புறம் சொல்லே இளம்பாடுதான், புரியல சொல்ற பொழுது இளம் என்று வரல, இளம்பாடு ஒர்க்கம் இரண்டு வறுமைன்றதுனால இளம் என்று இங்க எடுக்கக்கூடாது. அதுதான் பரிமேழகர், இளம் என்று தனியா வராது, தனியா இளம்பாடு என்று இருந்தா எடுத்துட்டு இருப்பாரு, அந்த அந்த பாடத்தை எடுத்துட்டு இருப்பார். இளம் என்று வரலாம், இளம் என்ற சொல் வறுமையை குறிக்காது, இளம் பாடுன்னு வந்தாதான் வறுமை குறிக்கும். அது தொல்காப்பீட்டில் இருக்குது. பிரயாசுகள் சேனாவரை போன்றுள்ள அதை எழுதுறாங்க, பாடு என்றது தொழிற்பெயராக வரும், அப்பதான் அதை உணர்த்தும், தனியா வராது என்று எழுதுறாங்க. இன்னும் கூட ஒன்று பார்த்து வைத்த அந்த விளக்கத்துக்கு அது இங்க சேனாவரையர் நச்சினார்க்கின்ற உரையில எழுதுவார். 228 ஞாபகம் அவர் என்ன எழுதுறாருங்களே, அதாவது நச்சினார்க்கிணியர் இதுக்கு பெரிய விளக்கம் கொடுக்கிறார். இளம்பாடு ஒர்க்கம் ஆயிரண்டும் வறுமை என்றதுல இளம்பாடு என்ற சொல்லுக்கு விளக்கம் தருகிறார். அது ரொம்ப நுட்பமா சில சொல்றா, அது நமக்கு இங்க இலக்கணமா போயிடும்.
அது ஏன்னா திருக்குறள் நடத்துறமா இலக்கணம் நடத்துறமான்னு ஆயிடும். அதை ரொம்ப ரொம்ப சொல்லலை. ஏன்னா அது அல்வடி புடைச்சி வேற்றுமை புடைச்சிலாம் அவன் எழுதுறாங்க. இருந்தா நான் தெரியுதுக்காக சொல்றேன். இளமின் கிளவி படுவரு காலை என நிலைமொழி வறுமொழி செய்து முன்னர் ஆசிரியர் புணர்த்தமையால் இளம்பாடு என ஒரு சொல்லாக ஓதாமை உணர்க. இளம்பாடு நாணுத்தரும் என்றதோ எனில் இல்லாமை உண்டாதல் நாணுத்தரும் என பொருள் குறிக்கொள்க என்று அவர் எழுதுறார். இளம் என்ற சொல்லுக்கு படுவரு காலை என நிலைமொழி வறுமொழி செய்து முன்னர் ஆசிரியர் சொன்னார். எனவே இளம்பாடு என்பதை ஒரு சொல் அல்ல, அது ரெண்டு சொல்ற. இளம் என்பது ஒரு சொல், பாடு என்பது ஒரு சொல். அது ரெண்டையும் தனியா பிரிக்கக்கூடாது. இலக்கணம் படைகளுக்கு தெரியும் செம்மை கருமை வெண்மை, அதை பிரிக்க மை விகுதி தான், மை விகுதி தான். ஆனா பிரிக்கக்கூடாது, செம்மை தான் சொல்லணும், வெண்மை தான் சொல்லணும், மை பிரிக்கக்கூடாது. அது இலக்கணம். அதே போல இளம்பாடு என்பதை இளம் பிளஸ் பாடு என்று பிரிக்கக்கூடாது. அது நச்சினாயக்கூடிய கருத்து. இன்னொரு கருத்து என்ன உரையாசிரியர் சொல்றாங்கன்னா, பாடு என்றுதான் வருமே தவிர இளம் என்று வராது. சொல்ல அப்படிதான், பாடு என்ற சொல் தான் வரும். இப்போ கண்படுதல் ஒரு வார்த்தையை சொல்றோம். கண்படுதல் என்று கண்படுதல் என்றால் தூங்குதல் அர்த்தம். கண்படை கண்படை பெறா என்றெல்லாம் வரும். அதே இலக்கியத்தில் கண்படைனே வரும். கண்படை கண்படை பெறா என்றால் கண் தூங்கலன்னு அர்த்தம். நீங்க அதை கண் படை பிரிச்சீங்கன்னு வச்சீங்க, கண்ணை குறிக்கும் படையை குறிக்கும். அது ரெண்டு சொல்லா இருந்தாலும் ஒன்னாலும் சொல்லணும், கண்படை என்றுதான் சொல்லணும். எதிர்பார்ப்புன்னு ஒரு வார்த்தை இருக்குது. நான் எதிர்பார்ப்பு எதிர்பார்த்து சொல்றேன். எதிர்பார்ப்பு எதிரே எதிரையும் தனியா பிரிச்சு பார்த்து தனியா பிரிக்க கூடாது. ரெண்டு ஒண்ணுதான். எதிர்பார்ப்பு என்றால் ஐ எக்ஸ்பெக்டிங், அதான் எதிர்பார்ப்பு. நீங்க எதிர்பார்ப்பு பிரிச்சீங்கன்னா எதுல இருக்கிறவன பாக்குறேன்னு அர்த்தம் ஆயிடும். எதுல எதுல நிக்கிறான் ஒருத்தன் அவனை பாக்குறேன்னு ஆயிடும். ஆனால் சில சொற்கள் ரெண்டு சொல் போல் தெரியும், ஆனால் பிரிக்க கூடாது. அதுபோல இளம்பாடு என்பதும் தான் அப்படிதான். இளம்பாடு என்பதை பிரிக்க கூடாது. அதாவது வேற ஒரு விளக்கம் எழுதுறார். இருந்தாலும் இளம் என்ற சொல் வராது. எனவே இளம் என்பதை எடுத்துக்கல. பரிமேடகர் அந்த இளம் என்ற சொல்லை எடுத்துக்கல. எனவே இளம் என்றுதான் எடுத்துக்கொள்றார். என்ன ஒன்னே நாம் நினைக்கிறோம் என்று சொன்னால், அன் என்பது படர்க்கைக்கு வருகின்ற விகுதி, இங்க தன்மைக்கு வருகிறது. அடுத்த இளம் என்பது படர்க்கைக்கு வருகின்றது. ஒரே சொல்லுதான். குறள்ல ரெண்டு முறை இளம் இளம் வருது. முதல்ல சொல்ற இளம் என்பது தன்மையில வருது, இரண்டாவது வரது படர்க்கையில் வருது. இரண்டாவது சரியா இருக்கு, இலக்கணப்படி சரியா இருக்கு, படர்க்கை விகுதியா இருக்கு. ஆனால் இளம் என்று தன்மை என்று தன்மையில வந்தா அது தவறு. இருந்தாலும் வள்ளுவர் அப்படி மாற்றி சொல்லுகிறார் என்பதால் தான் பின்னால நன்னூல்ல என்ன செய்தார், நன்னூல் ஆசிரியர் இதெல்லாம் வரும்னு சொல்லிட்டார். தன்மையில் இதெல்லாம் தன்மைக்கு என்னெல்லாம் வரும் சொல்ற பொழுது இந்த அண்ணன் சேர்த்து சொல்றாரு. அவர் சேர்த்து சொல்றார். அவர் முதல்ல சொன்னது முதல்ல அண்ணன் ஆண் என்பதெல்லாம் ஆண்பால் விகுதின்னு சொல்றாரு. அப்புறம் தன்மைக்கு வர பொழுது தன்மை உரிமையில் இதெல்லாம் வரலாம் என்று இந்த மாதிரி திருக்குறள்லாம் இருக்கிறதுனால அதையும் சேர்த்து சொல்லுகிறார்னு பாக்கிறோம். அதனால ஒரு இலக்கணத்தை அறிந்து கொள்ற பொழுது இந்த மாதிரி இலக்கியங்களும் வந்து துணையா இருக்கிறது. சிறந்த நூல்கள்ல என்ன சொல்றாங்களோ அதை வைத்துத்தான் நம்ம பார்க்கணுமே தவிர. ஆனா இவர் ஒருவேளை இளம்பாடுன்னு எழுதினா இளம்பாடுன்னு வயிறுப்பார் வள்ளுவர். அவர் இளம் என்று ஒரு ஆளை தான் சொல்றார். எனக்கு இல்லையே என்று ஒருத்தர் வருந்து செய்யக்கூடாது என்றுதான் சொல்றார். அதனால் இளம் என்பது வறுமை என்று வைத்து சில பேர் உரை எழுதுகிறார்கள். அது பொருந்தாது என்பதை நம்ம சொல்லியிருக்கிறோம். அதான் அதுல நீ நிறுத்தலாம். இன்னும் இதை கொஞ்சம் மற்ற பெயர்த்து இளனாக கொஞ்சம் இருக்கிறது. அவர் இன்னும் பரிமேடகரே கொஞ்சம் சொல்றார். அது நம்ம நாளைக்கு தான் பார்க்கணும். நாளை காலையில இளம் என்றும் தீயவை செய்ய இருக்கிறதற்கு மறுபடியும் நாளை கொஞ்சம் பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம சிற்றம்பலம் ஏகம்பத்துறையந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வீழ்க தன் பூனல் வேந்தனும் மோங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே சிற்றம்பலம் சிற்றம்பலம் என்னாளுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா